ஆ வெல்கம் டு கொலிஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஏசி சர்க்கியூட்ஸ். ஏசி சர்க்கியூட்ஸ்னால் என்னென்னா, ஏசினா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுடைய சர்க்கியூட்ஸ்னால் என்ன. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஏசி சர்க்கியூட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஏசி சர்க்கியூட்ஸ் இருக்குது. ஒன்று சிங்கிள் ஃபேஸ் சர்க்கியூட்ஸ், அதாவது சிங்கிள் ஃபேஸ், இன்னொன்று த்ரீ ஃபேஸ். ஏன்னா சிங்கிள் ஃபேஸ்னால் என்ன சார், அது ஏன் யூஸ் பண்ணுறீங்க சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹவுஸ் ஹோல்டு சின்ன சின்ன பவர் சப்ளை அந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் சிங்கிள் ஃபேஸ். அப்போ ஏன் த்ரீ ஃபேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரீ ஃபேஸ் சர்க்கியூட்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் இண்டஸ்ட்ரி, நம்ம வீட்லேயே பெரிய பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி சப்ளைஸு, மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி சப்பாட் யூஸ் பண்ணுறது தான் என்ன த்ரீ ஃபேஸ் அப்படின்னு. ஸோ சிங்கிள் ஏசி சர்க்கியூட்டுங்கிறது தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த அதில் ரெண்டு டைப் ஆஃப் சர்க்கியூட்ஸ் இருக்கு, ஒன்று சிங்கிள் ஃபேஸ் சர்க்கியூட்ஸு, இன்னொன்று த்ரீ ஃபேஸ் சர்க்கியூட்ஸ். மோஸ்ட் ப்ராபலி நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக த்ரீ ஃபேஸ் சர்க்கியூட்ஸ். இண்டஸ்ட்ரி டைப் ஆஃப் சர்க்கியூட்ஸ் வந்து த்ரீ ஃபேஸ் சர்க்கியூட்ஸ் தான் பெஸ்ட்டு. ஏன் சார்னா, ஹை பவர் ரிலேயபிள் இருக்கு, ஹை பவர் சப்ளை கிடைக்குது, இதனாடியே நம்ம த்ரீ ஃபேஸ் சர்க்கியூட்ஸ். அப்போ சிங்கிள் ஃபேஸ் சர்க்கியூட்னா ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ்க்கு, நம்ம ஹவுஸ் ஹோல்டிங் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் த்ரீ ஃபேஸ் சர்க்கியூட். இந்த சிங்கிள் ஃபேஸ் சர்க்கியூட்ஸில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா, ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டே ரெண்டு தான் இருக்கும், என்ன டெர்மினல் இருக்கும், ஃபேஸு நியூட்ரல் அப்படின்னு ஒரு ரெண்டு டெர்மினல் தான் இருக்கும். ஃபேஸ் டெர்மினல் இந்த மாதிரி இருக்கும் சிங்கிள் ஃபேஸ் சார். ஏன் வர முடியும் சார் சார், ஃபேஸ் அண்டு நியூட்ரல் அப்படின்னு ரெண்டு சர்க்கியூட்ஸ் இருக்கு. ஃபேஸ் அண்டு நியூட்ரல் என்ன ஒரு சர்க்கியூட்ஸ் இருக்கு. த்ரீ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ஒய்பி, இந்த த்ரீ ஃபேஸுங்கிறது ஆர்ங்கிறது ஆர் ஒய் பி அப்படின்னு மூணு சரி மூணு இது டெர்மினல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மூணு டெர்மினல்ஸில் இருக்கிறதுனால ஒவ்வொரு டெர்மினல் இது இது மூணு டெர்மினல் யூஸ் பண்ணுறதுனாடி ஆர் ஒய் பி, ஆர் ஒய் பி, ஆர் ஒய் பி. ஆருங்கிறது என்ன சார், ஒரு கலரை வச்சு சொன்னோம்னா ரெட்டு, ரெட்டுன்னு இது வரும், இது ப்ளூ, ப்ளூ ஒயரு சி எல்லோ ஒயர் சாரி, ஸோ எல்லோ, மூணாவது ப்ளூ. ஸோ மூணு வயரை நம்ம நீங்கள் பார்த்துக்க இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் கொடுக்கும்போது இந்த மூணு வயரில் பார்த்தீங்கன்னா ஆர்ஒய்பி அப்படின்னு இருக்கு. ஸோ மூணு வயர் என்ன சார்னா ரெட்டு எல்லோ ப்ளூ அப்படின்னு சொல்லிங்க. இப்போ சிங்கிள் இது த்ரீ ஃபேஸ், த்ரீ ஃபேஸ் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரீ ஃபேஸ் சர்க்கியூட் எப்படி ஐடென்டி பண்ணுறதுனா, த்ரீ ஃபேஸ் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, இந்த ஆர்ஒய்பி அப்படின்றாங்க. ஆருங்கிறது ரெட் ஒயர் இருக்கும், எல்லோ ஒயர் இருக்கும், இன்னும் ப்ளூ ஒயர் இருக்கும், மூணு ஒயரும் இருக்கிறதுனாடி இது. இப்போ சிங்கிள் ஃபேஸ்னால் என்ன சார் அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸில் ரெண்டு ஒயர் இருக்கும், சிங்கிள் ஃபேஸில் டூ ஒயர்ஸ், சிங்கிள் ஃபேஸ், சிங்கிள் ஃபேஸில் டூ ஒயர் இருக்கும். ஒன்று ஃபேஸ் பின்னு ஃபேஸ், ஃபேஸ் ஒயர், ஃபேஸ் ஒயர், இன்னொன்று நியூட்ரல் என்னுங்கிறது நியூட்ரல் ஒயர். ஸோ ஃபேஸ் அண்டு நியூட்ரல் ஒயருங்கிறது சிங்கிள் ஃபேஸு. த்ரீ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மூணு ஒயர் இருக்கும், ஆர்ஒய்பி, சிங்கிள் ஃபேஸில் ஃபேஸ் அண்டு நியூட்ரல் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கு ஏசி சர்க்கியூட்ஸில் டூ டைப். ஏசி சர்க்கியூட்ஸில் டூ டைப்னா ஆல்டர்னேட்டிங், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சர்க்கியூட்ஸ். ஸோ நம்ம வீட்டுக்கு ஜென்ரலாக பயன்படுத்துகிறது ஃபுல்லாக ஏசி சர்க்கியூட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ டிசிங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிங்கிறது பேட்ரி அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற எனர்ஜி ஃபுல்லாக டிசி சர்க்கியூட்ஸ் தான். பேட்ரி கார்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வந்து பேட்ரியில் ஸ்டோர் பண்ணி அது மூலமாக பண்ணுறது தான் டிசி, அது டைரக்ட் கரண்ட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பார்க்குறது ஏசி சர்க்கியூட்ஸ். டிசி சர்க்கியூட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம்ஸ்லாம் டிசி சர்க்கியூட்ஸ்க்கு அப்ளிகபிள் அவர். ஸோ இதுவரை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், புதுசாக வந்திருக்கீங்க வின்சென்ட், அவங்க என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள்ஸ் எலக்ட்ரிக்கலில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது, அதோட யூனிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு.
ஸோ அப்போ கரண்ட்டுக்கு என்ன சார் சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ யூனிட் வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, வோல்டேஜுக்கு வி. சார் வின்சென்ட் ஓகே இருக்கீங்களா? சார், ஆ வின்சென்ட், இருக்கேன் சார், கேக் நம்ம கேக்குது. எலக்ட்ரிக்கல்ல இதுவரை சில என்னென்ன பார்த்துருக்கோம்னு ஒரு சின்ன உங்களுக்கு ப்ரீஃப் கொடுக்குறேன். ஆ நீங்கள் அப்படியே கேட்டுட்டே ஓகே வாங்க. ஓகேயா? ஓகே எலக்ட்ரிக்கல்ல ரெண்டு முக்கியமான பார்ட் இருக்கு. ஒன்று பார்ட்னா கரண்ட்னு சொல்லுவாங்க, கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட்டுங்கிறத ஏங்கிறத சொல்லு, ஐங்கிறத சொல்லலாம். அது வந்து கண்டுபிடிச்சவர் வந்து ஆம்பியர், அதனாடி ஏங்கிற சிம்பிள்ல நம்ம யூனிட் வந்து ஆம்பியர். வோல்டேஜுங்கிறது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சா, ஆனா வோல்ட் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. இதை வீன்னு சொல்லியிருக்கோம், இத யூனிட் வந்து வோல்ட் தான். இன்னொன்னுன்னா பவர், பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்ததான், வோல்டேஜும் கரண்ட்டும் சேர்ந்தது பவர். அதுக்கடுத்து எனர்ஜி, இப்படி போயிட்டே இருக்கும் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி நாலு டேர்ம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எலக்ட்ரிக்கல்ல. இந்த நாலு டேர்ம்ஸ் வச்சு என்னென்னா ரெண்டு லாஸ் சொல்லியிருப்பாங்க, எதுனா ஓம்ஸ் லா, ஃபாரடேஸ் லா, கிர்ச்சாஃப் லா, அந்த மாதிரி மூணு லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓம்ஸ் லாங்கிறது தெரியும். ஓம்ஸ் லாங்கிறது என்னது? வி ஈக்குவல் டு ஐஆர், வி இஸ் ஈக்குவல் டு ஐஆருங்கிறத ஓம்ஸ் லா ரெப்ரசன்ட் பண்ணோம். அதுக்கடுத்து கிர்ச்சாஃப் லாவில் ரெண்டு லா இருக்குது, ஒன்று ஓல்டு கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, இன்னொன்று கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாங்கிறது என்ன? இன்கமிங் கிர்ச்சாஃப் கரண்ட் லாங்கிறது இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட், எவ்வளோ எவ்வளோ கரண்ட் உள்ளே வருதோ அவ்வளோ கரண்ட் வெளியே போகும் அப்படின்னு சொல்கிறது தான் கரண்ட் லா. வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் ட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க, ஐஆர் ட்ராப்ஸ், ஐஆர் ட்ராப்ஸ் ஈக்குவல் டு ஐஆர் ரைஸ், ட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ராப்ஸ் ஈக்குவல் டு ஐஆர் ரைஸ், ரைஸ்னா வோல்டேஜ் எவ்வளவு? இந்த ஐஆர் டிராப்ஸுங்கிறது ஐ கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் வர்ற வோல்டேஜ் டிராப்ஸு, அதில் ரைஸுங்கிறது கரண்ட்டும் வோல்டேஜும் எது அதிகப்படுத்துகிற இந்த கிராஃப்க்கு பேர் தான் கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம், இன்னொன்று கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபாரடேஸ் லா பார்த்துட்டு அப்புறம் என்ன பார்த்தோம், பேட்டரிஸ்ன்னு பேட்டரி என்னென்ன பேட்டரி இருக்குது, அதில் வெட்டு ட்ரை பேட்டரிஸ் அப்படின்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டர், ரெஜிஸ்டர், கெப்பாசிட்டர்ஸ் இதோடைய இது என்ன, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டார்ஸ், அந்த மாதிரி இண்டக்ஷன் மோட்டார்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம் ப்ரீஃபாக இதில் இன்னைக்கு நடத்த போகிறோம். அதுக்கடுத்து லாஜிக் கேட்ஸு, டிசி ஜென்ரேட்டர், டிசி மோட்டார், அப்புறம் ஸ்டார்டர்ஸ் இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பேசிக் காம்போனண்ட் நீங்கள் ஏசியில் த்ரீ ஃபேஸ் பவர் சிஸ்டம்ங்கிறத பார்த்துருக்கோம். இந்த த்ரீ ஃபேஸ் பவர் சிஸ்டம்ங்கிறது எப்படி சார் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபேஸ்லையும் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வரும். இது வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஃபேஸ், இது வந்து கரண்ட்டு வந்து சிங்கிள் ஃபேஸ், ஒரே ஒரு ஒயர் மட்டும்தான் வருது, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது. த்ரீ ஃபேஸ்னால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஃபேஸும் மூணு ஒயரும் அந்த ஃபேஸ் ஆங்கிள், இதெல்லாம் அந்த இதுக்கெலாம் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது 0 ஆங்கிள், இது 90, இது 180, இங்கே இருக்கிறது 270, அதுக்கடுத்து இது 360, இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கிறத தான் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு ஒயர் இருக்கும் போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மூணு ஃபேஸுங்கிறது, இது ஒரு ஃபேஸ் இருக்குது அதனாடி சிங்கிள் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. மூணு ஃபேஸ் இருந்தால் அதுக்கு பேர் த்ரீ ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே பாருங்க. இந்த மூணு த்ரீ ஃபேஸ் சர்க்கிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. த்ரீ ஃபேஸ் சர்க்கிட்ஸு இந்த பாருங்க, இந்த ஃபேஸ் இந்த மாதிரி மூணு அந்த மூணு டைப் ஆஃப் இருக்கு பாருங்க. இதுதான் ஆறு, எல்லோங்கிறது, ரெட்டுங்கிறது வந்து ஒரு ஃபேஸு, அதுக்கடுத்து எல்லோங்கிறது செகண்ட் ஃபேஸு, புளுங்கிறது தேர்டு ஃபேஸ். ஒவ்வொரு ஃபேஸுக்கும் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கு பாருங்க, கீழே போட்டிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ஃபேஸும் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இது சிங்கிள் ஃபேஸ். த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளைனா எப்படி இருக்கும், இதுல சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளைனா எப்படி இருக்கும், இதுல ஒவ்வொரு ஃபேஸும் ஒவ்வொரு ஆறு ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீங்க மூணுமே 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ல இருக்கு. ஒவ்வொரு டிகிரி அதுதான் கீழே போட்டிருக்காங்க, 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், 120 டிகிரி. இப்போ த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளை சிங்கிள் ஃபேஸ் டிஃப்ரென்ஸை பார்த்துக்கணும். சிங்கிள் ஃபேஸ்னா இவ்வளோதான் இருக்கும். சிங்கிள் ஃபேஸுங்கிறத நம்ம வீட்டுக்கு வர்றது பாருங்க, நம்ம ஜென்ரலாக வர்றதுக்கு பேர் சிங்கிள் ஃபேஸ்.
தொழிற்சாலை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் த்ரீ ஃபேஸ் அப்படின்னு சொல்றான். இப்ப த்ரீ ஃபேஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் சார் த்ரீ ஃபேஸ், ஒய் யூ ஆர் யூசிங் த த்ரீ ஃபேஸ் கம்பேர் டு சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் த்ரீ ஃபேஸை யூஸ் பண்ணணும், சிங்கிள் ஃபேஸோட சிங்கிள் ஃபேஸை நான் யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆன்சர் தான் இந்த கொஸ்டின்ஸ். என்ன சார் அப்படின்னா, ஹை பவர் கெப்பாசிட்டி. நீங்க த்ரீ ஃபேஸ் யூஸ் பண்ணும் போது ஹை பவர் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலாம், ஸ்மூத் பவர் டெலிவரி, ஸ்மூத்தா பவர். ஹை பவர்னா என்னது, கேவி அப்படின்னு சொல்லுவாங்க, கிலோ வோல்ட் அந்த மாதிரி பவர் இருக்கு. கிலோ ஹை பவர்ங்கிறது கிலோ வோல்ட், மெகா வோல்ட், கிலோ வோல்ட், மெகா வோல்ட், மெகா வாட் அல்லது மெகா வோல்ட் அந்த மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹை பவர் கெப்பாசிட்டி, ஸ்மூத் பவர் டெலிவரி. அப்போ நீங்கள் பவர் டெலிவரி வந்து சிங்கிள் ஃபேஸ் வந்து அதிகமாக வேகமாக ஃபாஸ்ட்டாக வர்றதுனாடி ஸ்மூத் பவர் டெலிவரியாக இருக்கும். எஃபிஷியன்சி இன் பவர் டிரான்ஸ்மிஷன், எஃபிஷியன்சி இன் பவர் டிரான்ஸ்மிஷன். ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது த்ரீ ஃபேஸ் வந்து வேகமாக போகும், அதுக்காண்டி எஃபிஷியன்சியாகவும் பவர் டிரான்ஸ்மிஷன். தேர்ட் ஒன்று பேலன்ஸ்டு லோடு. லோடுங்கிறது என்ன சார் அப்படின்னா, டேப்பிங் த எனர்ஜி. அப்போ இப்போ லோடுங்கிறது நம்ம வீட்டில் எது எது சார் லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே லோடு தான். அது பவர் சப்ளை பண்ணி கொடுக்குதுல, அதனாடி அதுக்குள்ளவே நம்மளுக்கு லோடு. வேற என்னென்ன லோடு, அயன் பாக்ஸ், மிக்சி, கிரைண்டர் எல்லாமே லோடு. பவர் எதாவது லைட்டு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பவர் சப்ளைங்கிறது எது லோடுங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ லோடுங்கிறதுனா டேப்பிங் த எனர்ஜி ஃப்ரம் தி நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டேப்பிங் த எனர்ஜி ஃப்ரம் தி நெட்ஒர்க் இஸ் கால்டு ஏ லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. டேப்பிங் த எனர்ஜி ஃப்ரம் தி நெட்ஒர்க் இஸ் கால்ட் ஏ லோட். லோடுங்கிறது என்ன சார்னா, ஒரு எனர்ஜியை வந்து எடுக்கிறது. அப்போ மிக்சி, கிரைண்டர், கம்ப்யூட்டர் எல்லாமே என்னது, வர்ற எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறதுனாடி அதுக்கு பேர் லோடுன்னு பேர். அதுதான் பேலன்ஸ் பண்ணுறதுனாடி அந்த பேலன்ஸ் லோடு வந்து த்ரீ ஃபேஸில் பவர் லோடு. நீங்கள் சிங்கிள் ஃபேஸில் வீட்லேயே நீங்கள் போய் அயன் பாக்ஸு, மிக்சி, கிரைண்டர்லாம் போட்டிங்கன்னு வைங்களேன், அப்போ ஃப்ளக்சுவேஷன் ஆகும். த்ரீ ஃபேஸ்னால் நல்லா பெரிய பவர் இருக்கிறனாடி உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏசி போட்டிங்கன்னா ஒரு 8 மணிக்கெலாம் ஏசி போட்டிங்கன்னா பவர், சிங்கிள் ஃபேஸ் நம்ம வீட்டில் இருக்கும், 8 மணிக்கு போட்டிங்கன்னா பவர் சப்ளை சரியாக கிடைக்காது. ஆனால் த்ரீ ஃபேஸில் கண்டினியூவாக பவர் சப்ளை கிடைக்கும். சிங்கிள் ஃபேஸில் ஏன் சார் பவர்னா, லோடு அதிகமாக போட்டோம்னா அந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதுக்காண்டி நம்ம த்ரீ ஃபேஸ் கோ ஃபார் த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளை இஸ் அ பேலன்ஸ் லோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பவர்ஃபுல் மோட்டார் ஆப்ரேஷனுக்கு, மோட்டார் ஆப்ரேஷனுக்கெலாம் நிறைய பவர் தேவைப்படும், அதுக்காண்டி அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் த்ரீ ஃபேஸ். அதுக்கடுத்து காஸ்ட் எஃபெக்ட். நீங்கள் காஸ்ட் எஃபெக்ட், ஹெவி லோடுக்கெலாம் நம்ம காஸ்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரி வந்து நிறையா யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒயிட் ஸ்பிரிட் இண்டஸ்ட்ரியல் யூஸ், அதுக்கெலாம் நம்ம த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். ஏன் சார் த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளைனா, ஹை பவர் தேவை, ஸ்மூத் பவர் டெலிவரி இருக்குது, அதுக்கடுத்து எஃபிஷியன்சி வந்து சூப்பராக இருக்குது. எஃபிஷியன்சினா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் பை இன்புட். எஃபிஷியன்சிங்கிறது என்னது, அவுட்புட்டு எவ்வளோ அவுட்புட்டு கொடுக்குதோ எவ்வளோ இன்புட்டு கொடுக்குதோ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணால் கிடைக்கிறது நம்ம தான் எஃபிஷியன்சி. அதுக்கடுத்து பேலன்ஸ் லோடாக இருக்கிறது. பேலன்ஸ் லோடு வந்து நம்ம வந்து ஃப்ளக்சுவேஷன் லோடு போட்டோம்னா இந்த ஃப்ளக்சுவேஷன் ஆகாமல் நம்மளுக்கு பவர் சப்ளை கொடுக்கறது எது சார்னா த்ரீ ஃபேஸ் ஹையர் பவர் சப்ளை. அதுக்கடுத்து மோட்டார் ஆப்ரேஷன் ஃபுல்லாக எல்லா மோட்டார்ஸ்க்கு நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இண்டக்ஷன் மோட்டார் போட்டிருப்பாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இது த்ரீ ஃபேஸ் சப்ளை தான் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் ஃபேஸ் சப்ளை வீட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மோட்டார் ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக த்ரீ ஃபேஸ். காஸ்ட் எஃபெக்ட் வந்து ஹெவி லோடு போடும்போது நம்மளுக்கு ஹெவியாக பவர் சப்ளை காஸ்ட் எஃபெக்டாக வந்து அது கம்மியாக இருக்கு. இண்டஸ்ட்ரிக்கு யூ மஸ்ட் புட் ஆன் தி த்ரீ ஃபேஸ் சப்ளை தான், த்ரீ ஃபேஸ் சப்ளை தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரீ ஃபேஸ் சப்ளைனா என்ன சார் அப்படின்னு, த்ரீ ஃபேஸ் சப்ளைனா என்ன சார் அப்படின்னா, இந்த மாதிரி த்ரீ ஃபேஸ் பவர் பைப் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எலக்ட்ரிக்கல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் த்ரீ வேஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஃப்ரம் ஈச் அதர் 120 டிகிரி. அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு மூணு ஃபேஸும் டிஃப்ரெண்ட் ஃபேஸில் நம்மளுக்கு 120 டிகிரியில் இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த த்ரீ ஃபேஸ் சப்ளை. 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது த்ரீ ஃபேஸ் பவர். இது இது ஜென்ரலாக எங்கே சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் சர்க்கிளில் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது.
ஏசினாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு, அதாவது அந்த இருக்கு மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் த்ரீ ஃபேஸ் சப்ளை. இதில் சிங்கிள் ஃபேஸ் சப்ளைக்கும் த்ரீ ஃபேஸ் சப்ளைக்கும் என்னச்சுன்னா, ஒவ்வொரு ஃபேஸும் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சைடு யூஸ் பண்ணுறாங்க, கமர்ஷியல் சைடும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன், லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதான் அட்வான்டேஜ் நம்ம பார்த்துட்டோம், அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த்ரீ ஃபேஸ்ன்னு சொல்லிட்டீங்க, அப்போ சிங்கிள் ஃபேஸை பற்றி என்ன சார் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துட்டோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க, சிங்கிள் ஃபேஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சிங்கிள் ஃபேஸ் இதுக்கு பேர் சைன் வேவ்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் சைன் வேவ்னு சொல்லுவாங்க. இது மூணு RYB, RYBங்கிற ஆறுங்கிறது ரெட் வே, ரெட்டுங்கிறது ஒய்ங்கிறது எல்லோ, பிங்கிறது ப்ளூ. ஸோ ஒரு மூணுக்குமே 120 ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கிறனாடி இது த்ரீ ஃபேஸ் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ த்ரீ ஃபேஸ், ஆனால் இது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஒயர்னு சொல்லுவாங்க, நியூட்ரல் ஒயர்னு சேர்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் போகும்போது நியூட்ரல் ஒயர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஃபேஸுக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ த்ரீ ஃபேஸ் சொல்லிட்டீங்க, சிங்கிள் ஃபேஸ்னா என்ன சார் அப்படின்னா, சிங்கிள் பவர் இஸ் யூட்டிலைஸ் சிங்கிள் அல்டர்னேட்டிங் வேவ்ஸ், சிங்கிள் அல்டர்னேட்டிங் வேவ்ஸ் இருக்கா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இது ஸ்மால் ஸ்கேல் அப்ளிகேஷன். ரெசிடென்சியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு அந்த மாதிரி இருக்கிறதுல இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை. சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளைல என்ன சார் இருக்குன்னு பி அண்டு என்ன இருக்குன்னு, ஃபேஸ் நியூட்ரல் இருந்துச்சுன்னா அது சிங்கிள் ஃபேஸ் சப்ளை, RYB இருந்துச்சுன்னா அது த்ரீ ஃபேஸ் சப்ளை. த்ரீ ஃபேஸ் சப்ளைல 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்குன்னு அதுதான் இந்த இதுக்கு இது த்ரீ ஃபேஸ் சப்ளையோட. த்ரீ ஃபேஸ்ல என்ன சார் அப்படின்னா இதில் சிங்கிள் ஃபேஸ் சப்ளைல என்ன பவர் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும், தி எனர்ஜி ரெஸ்ட்ரிக்டட், இட் மே பி யூஸ்டு த வீடு ஸ்மால் கமர்ஷியல் பர்பஸுக்கு தான் த்ரீ சிங்கிள் ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் த்ரீ ஃபேஸுக்கு நீங்கள் வந்து ஹையர் டிஸ்ட்ரிபியூஷன் வோல்டேஜ், பவர் டெலிவரி, த்ரீ டிரைவிங் மோட்டார், கமர்ஷியல் எக்யூப்மெண்ட்டுக்கு த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளை இருக்கு. ஜென்ரலாகவே இண்டஸ்ட்ரியல் சைடு, கமர்ஷியல் சைடுனா மோட்டார் ஆப்ரேஷன் இந்த மாதிரி இதுக்கு தான் த்ரீ ஃபேஸு. சிங்கிள் ஃபேஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, சிங்கிள் ஃபேஸில் வந்து நம்ம வீட்டுக்கும் ஸ்மால் கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதான் பவர் கெப்பாசிட்டி அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் அப்படின்னு எங்கே நம்ம வீடு, அப்புறம் ஹெவி டியூட்டி மிஷின்லாம் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு, அதாவது லோயர் கெப்பாசிட்டி பொட்டன்சியல் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனில் மட்டும்தான் சிங்கிள் ஃபேஸ் இது யூஸ் பண்ண முடியும். ஹெவி டியூட்டி மிஷினில் நம்ம யூஸ் பண்ண முடியாது, லிமிட்டேஷன் அப்படின்னா லிமிட்டேஷனாக யூஸ் பண்ண முடியாது. இதில் அதான் சிங்கிள் ஃபேஸுடைய டிஸ்அட்வான்டேஜ். த்ரீ ஃபேஸ் வந்து நம்ம ஹையர் பவர் வந்து யூஸ் பண்ணலாம், அதோட டிரைவிங் மோட்டார்ஸ் அந்த மாதிரி யூஸில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை எப்படி, சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை எப்படி நம்ம கொண்டு வர்றது, சார் உங்களுக்கு தெரியும், வின்சென்ட் உங்களுக்கு தெரியுதா? வின்சென்ட் சார் தெரியுது 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 தெரியுது. இது ரொம்ப சின்னதா தெரியுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கவா? இல்ல நான் ஜூம் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆ நீங்க ஜூம் பண்ணிக்கிறீங்க. இது அதாவது 120 டிகிரி அந்த இது, இதுக்கு வெக்டர் டயக்ராம்னு சொல்லுவாங்க, இது வெக்டர் டயக்ராம்னு சொல்லுவாங்க. இந்த வெக்டர் டயக்ராம் இந்த RYB இருக்கு, இந்த ABCயை தான் RYன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஏக்கும் பிக்கும் இடையில 120 டிகிரி இருக்கு, பிக்கும் சிக்கும் 120 டிகிரி இருக்கு, அதுக்கடுத்து சிக்கும் ஏக்கும் 120 டிகிரி இருக்கு. இதுதான் இதனுடைய இது மொத்தம் 360 டிகிரியில இந்த மாதிரி மூணையும் பிரிச்சுக்கிட்டா 360 வரும். 120, 120, 120 மூணையும் கூட்டினீங்கன்னா 360, ஒரு சைக்கிளுங்கிறது 360 டிகிரி இருக்கும். அதனால அதில் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 120, 120 இருக்கும். ஆனால் இந்த த்ரீ ஃபேஸ் சப்ளையில் ரெண்டு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒன்று ஸ்டார் கனெக்ஷன், இன்னொன்று டெல்டா கனெக்ஷன். ரெண்டு கனெக்ஷன் இருக்குப்பா வின்சென்ட் சார், ரெண்டு கனெக்ஷன் இருக்கு இதில் த்ரீ ஃபேஸ் சப்ளையில். ஒன்று ஸ்டார் கனெக்ஷன், கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்டார் கனெக்ஷன்னா என்ன, டெல்டா கனெக்ஷன், ஸ்டார் டெல்டா, ஸ்டார் டெல்டா, ஸ்டார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான். ஆ கேள்விப்பட்டேன்.
ஜென்ரலா இந்த ஸ்டார் கனெக்ஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, கரண்ட் நீங்க அதிகமா தேவைப்படுற இடத்துல இந்த ஸ்டார் கனெக்ஷன் இருக்கும் ஸ்டார்ல. டெல்டால பாத்தீங்கன்னா வோல்டேஜ் நீங்க அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கனெக்ஷன் குரூப் பேருக்குவே டெல்டா கனெக்ஷன். ஜென்ரலா எந்த கனெக்ஷன் சார் அதிகமா தேவைப்படும் அப்படின்னு, யூ நீட் மோர் கரண்ட். கரண்ட் வந்து ரொம்ப தேவைப்படுற இடத்துல என்ன தேவைப்படுது, ஸ்டார் கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷன்ங்கிறது வோல்டேஜ் அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல போட்டு வோல்டேஜ் டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாருங்கிறது என்ன, டெல்டாங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஸ்டார் கனெக்ஷன்னா என்ன, டெல்டா கனெக்ஷன்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்னா என்ன, ஸ்டார் கனெக்ஷன். இப்போ ஸ்டாரில் ஜென்ரலாக சொல்லிட்டோம், கரண்ட் வந்து அதிகமாக தேவைப்படுற இடத்துல இதே ஸ்டார். இதுக்கு பேர் ஸ்டார் மாதிரி தெரியுதா, மூணு இது இருக்கா இந்த மாதிரி ஸ்டார், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டார் கனெக்ஷன். இந்த மாதிரி இருக்குன்னு ஒவ்வொரு ஃபேஸு, இந்த மூணு ஃபேஸ் இருக்குது, இது ஒரு ஃபேஸு, இது ஒரு ஃபேஸு, இது ஒரு ஃபேஸ், தெரியுதா மூணு ஃபேஸ் இருக்கா. இங்கே போட்டு பார்த்துருக்காங்க ஆர் ஒய் பின்னு இருக்காங்க பாருங்கள், நடுவில் ஒரு நியூட்ரல். ஸோ ஆர் ஆருங்கிறது ஒரு ஃபேஸு, பிங்கிறது ஒரு ஃபேஸு, ஒய்ங்கிறது ஒரு ஃபேஸு. ஸோ ஒவ்வொரு ஃபேஸுக்கும் அந்த ஃபேஸ் வோல்டேஜ் ஃபேஸ் ஃபேஸ் இதில் ரெண்டு தான் பார்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று ஃபேஸ் வோல்டேஜ்னு பிரிப்பாங்க, இன்னொன்று லைன் வோல்டேஜ்னு பிரிப்பாங்க. ஃபேஸ் வோல்டேஜ்னா பிஹெச்னு கொடுத்துருப்பாங்க, லைன் வோல்டேஜ்னா இந்த ஃபேஸுக்கிட்ட வர்ற வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ். ஒரு ஃபேஸுக்கு இன்னொரு இதுக்கு லைனுக்கு வர்றது இதுதான் லைன் வோல்டேஜ் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ் இருக்கும், ஒவ்வொரு லைன் வோல்டேஜ்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கிறேங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல ஃபேஸ், இந்த ஃபேஸுக்கு வந்து இ ஃபேஸ் இபிஹெச்ன்னு இருக்கும், இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு லைன் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான். ஸோ ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ். அப்போ ஃபேஸ் வோல்டேஜ்னா என்ன, லைன் வோல்டேஜ்னா என்ன, ஒரு ஃபேஸுக்கு இடையில வர்ற உருவாகிற வோல்டேஜ் வந்து ஃபேஸ் வோல்டேஜ். ரெண்டு லைன் ஆர் ஒய் பி, ரெண்டு லைனுக்கு ஒரு லைன், அது ஒரு லைனு இது ஒரு லைனுக்கு இடையில உருவாகிறதுக்கு பேர் அது லைன் வோல்டேஜ். ஸோ ஃபேஸுக்கு வர்ற வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ், லைன்ல வர்ற வோல்டேஜ் லைன் வோல்டேஜ். சார் பேஸ் இதுல சொல்லுங்க சார், ஆர்ஓபி புரியுது, பேஸ்ங்கிறது எதை எதை சொல்றோம்ங்க, இது ஆர்ங்கிறது ஒரு ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், பிங்கிறது ஒரு ஃபேஸ், ஒரு நியூட்ரல் டு இது வர்றது, ஆர் என்னுக்கும் இடையில ஒரு வர்றத ஒரு ஃபேஸ். என்னுக்கு பிக்கு வர்ற இடத்துல வர்றது ஒரு ஃபேஸ், என்னுக்கு ஒய்க்கு வர்ற இடத்துல வர்றது ஒரு ஃபேஸ். ஓகே ஓகே, ஆறு ஒய்க்கு வர்ற இடத்துல ஒரு ஒரு லைனு, அதுக்கடுத்து ஒய்க்கும் பிக்கும் வர்ற இடத்துல ஒரு லைனு, இப்ப ஆறுக்கும் பிக்கும் வர்ற இடத்துல ஒரு லைனு, இந்த மாதிரி வரலாம். புரியுதா உங்களுக்கு, ஆறுக்கும் ஒய்க்கு வர ஒரு லைன் வருதா, ஆமா, ஒய்க்கும் பிக்கும் ஒரு லைன் வருதா, ஆமா, அதுக்கடுத்து ஆறுக்கும் பிக்கும் ஒரு லைன் வரும்ல, ஆமா ஆமா, அப்ப மூணு லைன் வருது. சோ ஒரு லைன் வோல்டேஜ் ஒரு ஃபேஸ் வோல்டேஜ்ங்கிறது இதான் உங்களுக்கு. ஸ்டார் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கிறீங்க, இத அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஸ்டார் கனெக்ஷன்ஸ். ஸ்டார் கனெக்ஷனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்படி இருக்கும் பாத்துக்கிறீங்க பாட்டிங்களா. ஸ்டார் கனெக்ஷன்ங்கிறது இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்துக்கிடுங்க. அதோடைய இது சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா, கன்சிடரிங் தி அபவ் ஃபிகர், ஏஓ ஏ டு பி டு சி டு த்ரீ வைண்டிங்ஸ் ஆர் கனெக்டடு ஃபார்ம் த ஸ்டார் ஆர் நியூட்ரல் பாயிண்ட். த்ரீ கண்டக்டர்ஸ் நேம்டு ஆர் ஒய் பி ரன் பை தி ரிமைனிங் த்ரீ ஃப்ரீ டெர்மினல் சோன் இன் த அபவ் ஃபிகர்ஸ். அதுதான் இந்த ஆர் ஒய் பி எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் இது எப்படி கனெக்டடு, இந்த மூணையும் கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்டார் கனெக்ஷன். ஆர் ஒய் பி ஆர் ஒய் பியை கனெக்ட் பண்ணால் இதுக்கு பேர் இது ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலேஷன் பிட்வீன் த இதுதான் ரிலேஷன் பிட்வீன், அதாவது லைன் வோல்டேஜுங்கிறது என்னன்னா ரூட் த்ரீ ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜ். இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க, லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு. இந்த கடைசி பாயிண்ட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சார் இருக்கீங்களா சார், இருக்கேன்.
லைன் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ்னு கேட்டானா, இதில் ஏதாவது நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 லைன் வோல்டேஜ்னு எழுதிடுவீங்க, அதான் பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரும். ஆனால் கரெக்டான ஆன்சர் லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 ஃபேஸ் வோல்டேஜ் தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், ஃபேஸ் வோல்டேஜ் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி ஃபேஸ் வோல்டேஜ் அவங்க இன்னொரு ஆன்சர் கொடுத்துருவாங்க, ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 லைன் வோல்டேஜ்னு கொடுத்துருப்பாங்க, அதை போய் நம்ம இது பண்ணிடுவோம். ஸோ லைன் வோல்டேஜுங்கிறது √3 ஃபேஸ் வோல்டேஜ். √3 ஏன் சார் அப்படின்னா, மூணு ஃபேஸோடைய இருக்கு, அந்த ஃபேஸோடைய இது மதிப்பு வந்து √3. லைன் வோல்டேஜ் எப்படி வருதுன்னா, மூணு ஃபேஸ், அது வந்து மூணு ஃபேஸை √3 நம்ம இது பண்ணோம்னா √3 இன்ட்டு ஃபேஸ் வோல்டேஜ், √3 ஃபேஸ் வோல்டேஜ். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரூட்டு இருக்கு, ஆருக்கு ஒரு ரூட்டு, ஒரு பிக்கு ஒரு ரூட்டு, ஒய்க்கு ஒரு ரூட்டு, அப்போ மூணு ரூட்டு, இப்போ √3 இன்ட்டு ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸை ஞாபகம் வச்சுக்க. இதை உங்களை கேட்பாங்க லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 ஃபேஸ் வோல்டேஜ்னு ஞாபகமாக வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் இன் ஸ்டார் கனெக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆன்சரை சொல்லிடுங்க. இதுக்கு நிச்சயமாக கேட்பாங்க, உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வரும். ஆனால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க, என்னென்னா ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 லைன் வோல்டேஜ். இப்போ இதுலேருந்து ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் பை √3 போட்டிங்கன்னா கரெக்டு. ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் பை √3 போட்டிங்கன்னா கரெக்டு, அப்படி கொடுத்துருந்தா கரெக்டாக. ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 லைன் வோல்டேஜ் பை √3 ஃபேஸ் வோல்டேஜ். இதை எப்படி சார் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வேறு மாதிரி எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சார் கேட்பாங்க, இப்போ ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் பை √3 அப்படின்னு போடலாம். இதுவும் கரெக்டான ஆன்சர். ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் பை √3 போடுறதும் கரெக்டான ஆன்சர் தான். இப்போ வோல்டேஜ் சொல்லிட்டீங்க சார், கரண்ட்டுக்கு என்ன சார் இது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாரில் எப்போவுமே கரண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும், லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். என்ன சார் ஸ்டாரில் வந்து, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாரில் வந்து கரண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும், டெல்டாவில் வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கு. இதான் கரெக்டாக, டெல்டானாலே வோல்டேஜ் ஞாபகம் வந்துடும், ஸ்டார்னாலே கரண்ட் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ வாட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் த ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்க ஒரு பாருங்கள், கீழே ஒரு ரிலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ரிலேஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். ஸ்டார் கனெக்ஷனில் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்போ மூணு ஃபேஸுமே ஈக்குவல் இருக்குதுக்கா, ஈக்குவல் ஐஆர்ஸ் ஈக்குவல் டு இது லைன் கரண்ட்டு, இது ஃபேஸ் கரண்ட்டு, இந்த மூணு ஃபேஸ்லையுமே என்னமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, லைன் கரண்ட் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். ஜென்ரலாக லைன் கரண்ட் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். லைன் கரண்ட் எவ்வளோ இருக்கா, ஃபேஸ் கரண்ட்டும் அதை அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட்ஸை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கிறீங்க, நோட் பண்ணிக்கிறீங்க, லைன் கரண்ட் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட், லைன் கரண்ட் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். ஜென்ரலாக த்ரீ ஃபேஸ் பவரை பவரை பின்னு சொல்லுவான், பிஸ் ஈக்குவல் டு 3VI காஸ் பை அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக 3VI காஸ் பை, இதுக்குள்ள என்ன சார்னா ஃபேஸ் ஃபேஸ் வோல்டேஜ் வந்து இப்படி சொல்லுவான், காஸ் பை விஐ காஸ் பை. அப்போ இது ஃபேஸ் பவர், இது பேர் வந்து ஃபேஸ் பவர். ஃபேஸில் லைன் பவர் என்ன சார் அப்படின்னா √3 VL
IL cos phi. பவரை வச்சு இது லைன் லைன் பவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கான். அடுத்த V3PH IPH into cos phi அல்லது cos alpha எதுனாலும் போடலாம். அதை லைன்ல சொன்னோம்னா √3 VL IL cos phi. ஸோ ஃபேஸில் எப்படி சொல்லணும், லைன்ல என்ன ஃபேஸில் போனால் த்ரீ ஃபேஸ்னா மூணு ஃபேஸ் இருக்கு, அதனுடைய வோல்டேஜ் கரண்ட்டு காஸ் பைங்கிறது பவர் ஃபேக்டர், காஸ் பைங்கிறது பவர் ஃபேக்டர், விங்கிறது வோல்டேஜ், ஐங்கிறது கரண்ட்டு, மூணுங்கிறது த்ரீ ஃபேஸ் இருக்கிறனாடி. அப்போ லைன் லைன்ல எப்படி சார் லைன் இது பவர் சொல்லிட்டு √3 VL IL காஸ் பை, அதில் த்ரீன்னு போடணும். இதில் தான் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இப்போ உங்கள் கொஸ்டின்ஸில் மாடல் கொஸ்டின் இதில் பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸு கேட்டிருக்காங்க உங்கள் இதில் கேட்டிருக்காங்க, பார்க்கணும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். உங்கள் லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்குல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனில் இந்த கொஸ்டின்ஸு கேட்டிருக்காங்க. ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபேஸ்னா ஃபேஸ் பவர்னா 3 VI காஸ் பை, லைன் பவர்னா √3 VL IL காஸ் பை, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எது கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுமே ஏதாவது கொடுத்துருக்காங்க, அவங்க வாசித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும். என்ன புரிஞ்சிருக்கு அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் இது. கொஸ்டின்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா வின்சென்ட்? வின்சென்ட் சார் வச்சுருக்கீங்களா கொஸ்டின்ஸ்லாம்? கொஸ்டின்ஸ் டவுன்லோட் பண்ணனும் இல்ல என்கிட்ட? சார் வச்சிருக்காரு உங்களுக்கு அனுப்பிவிட சொல்கிறேன். ஓகே ஓகே அதில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பவர் ஓகே நீங்கள் ஓகே வச்சுருக்கீங்கல்ல, இந்த பவர் இருக்கிறது அந்த பவர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்க. அது என்ன கொஸ்டின்ஸ்னு நான் நம்பர் கூட சொல்லிடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்க. ஓகேயா? ஓகே. சார் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சார், அந்த இது ஸ்க்ரீனை அந்த PDF வந்து பண்ணிக்கோங்க. அந்த போதுமா? மேலே ப்ளஸ் சிம்பல் இருக்கு பாருங்க, இன்னும் இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ். ஆ போதுமா? ஓகே ஓகே. ஸோ 3 PI காஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஃபேஸு, பிஸ் ஈக்குவல் டு √3 VL IL காஸ். இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, லைன் கரண்ட் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட் அப்படின்ட்டு இருக்கு. வோல்டேஜ்னா என்னது, லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 ஃபேஸ் வோல்டேஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம், அது கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த கொஸ்டின் அவங்க டில்ட் பண்ணி கேட்டாலும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து நம்ம போகலாமா வின்சென்ட் சார்? டெல்டா கனெக்ஷன், அதுக்கடுத்து டெல்டானா எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, டெல்டாங்கிறது இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது தான் டெல்டா கனெக்ஷன். ஸோ டெல்டாங்கிறது எப்படி இருக்கும், ஸ்டாருங்கிறது எப்படி இருக்கணும்னு நீங்கள் படம் போட்டு பார்த்துக்கங்க. ஸோ டெல்டாங்கிறது இந்த மாதிரி இருக்கு, டெல்டா மாதிரி இருக்கா. ஸோ அதுக்கு தான் இபி. ஃபேஸுங்கிறது எப்படி, ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி இருக்குது, லைன் வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு, டெல்டாவில் எப்படி ஃபேஸ் வோல்டேஜ் இருக்குது, லைன் வோல்டேஜ் எப்படி இருக்குது, அதே மாதிரி கரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ டெல்டானே ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வோல்டேஜ் வந்து அதிகமாக தேவைப்படுற இடத்துல யூ ஆர் புட்டிங் த டெல்டா கனெக்ஷன், கரண்ட் அதிகமாக தேவைப்படுற இடத்துல நம்ம புட்டிங் த ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேயா? இதை பேசிக் கான்செப்டாக வச்சுருங்க. டெல்டா எதுக்கு, ஒய் யூ ஆர் ரெக்கமெண்டட் டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தா, வி ஹாவ் மோர் வோல்டேஜ் வி நீட் யூ ஆர் யூசிங் த டெல்டா கனெக்ஷன். வோல்டேஜ் நிறைய தேவைப்படுற இடத்துல யூ ஆர் யூசிங் த டெல்டா கனெக்ஷன், கரண்ட் அதிகமாக தேவைப்படுற இடத்துல யூ நீடு மோர் ஓ கரண்ட் யூ கேன் சூஸ் த ஸ்டார் கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷன் நீங்கள் கோ டு தி ஸ்டார் கனெக்ஷன், அதர்வைஸ் யூ கன் கோ டு வோல்டேஜ் மோர் தன் வோல்டேஜ் யூ கோ டு தி டெல்டா கனெக்ஷன். டெல்டாவில் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் ஃபேஸ் லைன் வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்கு, ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் இருக்கு, கரண்ட் தான் மாறும். அங்கே என்னது, ஸ்டாரில் என்னது, கரண்ட் ஈக்குவலாக இருக்கும், ஃபேஸும் லைன் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும், அதைத்தான் சொல்லியிருக்காங்க. கரண்ட் ஆர் ஈக்குவல் இன் ஸ்டார்,
வோல்டேஜ் ஆர் ஈக்குவல் இன் டெல்டா, இதுதான் கான்செப்ட். ஓகேயா? ஸோ டெல்டாவில் வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் என்ன சார் இது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா கனெக்ஷன், த வோல்டேஜ் பிட்வீன் டூ லைன்ஸ் ஆர் ஈக்குவல் த ஃபேஸ் வோல்டேஜ், லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆர் ஒய் பி இருக்குது, த டைரக்ஷன் ஆஃப் வோல்டேஜ் ஃப்ரம் ஆர் ஃபேஸ் டுவர்ஸ் த ஒய் ஃபேஸ் இஸ் பாசிட்டிவ், அண்ட் த வோல்டேஜ் ஆர் ஃபேஸ் அண்ட் லீடிங் 120 டிகிரி, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்கும், அதனாடி அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து லைன் வோல்டேஜு, லைன் வோல்டேஜை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, விஆர்ஒய், விஆர்ஒய்ங்கிறது ரெண்டு ஃபேஸுக்கு ஆருக்கும் ஒய்க்கு இடையில இருக்கிற லைன், ரெண்டாவது லைன் வந்து ஒய்க்கும் பிக்கு இடையில இருக்கிற லைன், மூணாவது லைன் வந்து பிக்கு ஆருக்கு இடையில. ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல லீடிங் லேக்கிங் அப்படின்னு ஒன்று, லீடுனா அதிகமாக போறது, லேக்கிங்னா குறையிறது, பாசிட்டிவ்ல இருக்கிறது போது லீடிங் இருக்கும், நெகட்டிவ் ஃபேஸில் வரும்போது லேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லேக்கிங்னா LAGGI, லீட் பை 120, லேக் பை 120 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த இதுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ டெல்டா கனெக்ஷனுடைய முக்கியமானது, இதில் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கும், அந்த இந்த கான்செப்ட் தான் கரெக்டான கான்செப்ட். லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு த ஃபேஸ் வோல்டேஜ், விஎல் ஈக்குவல் டு விபிஹெச், இதுதான் முக்கியமானது. டெல்டா கனெக்ஷனில் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கும், ஸ்டார் கனெக்ஷனில் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸ்டார் கனெக்ஷனில் என்ன இருக்கும், லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் அப்படியும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ டெல்டா கனெக்ஷனில் கரண்ட் எப்படி சார் இருக்கும், லைன் கரண்ட் ஈக்குவல் டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டெல்டா கனெக்ஷனில் லைன் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஸ்டாரில் ஈக்குவல்னு சொல்லிட்டீங்க கரண்ட்டு, இப்போ டெல்டாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டெல்டா கனெக்ஷனில் கரண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும், வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். டெல்டா கனெக்ஷனில் லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ்னு முக்கியமாக நோட் பண்ணிக்கிறீங்க. வின்சென்ட் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அதுக்கடுத்து நம்ம கரண்ட்டை பார்த்துடலாமா, கரண்ட் என்ன சொல்லுதுன்னு. டெல்டாவில் டெல்டாவில் கரண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் கரண்ட் ஈக்குவல் டு √3 IPH, லைன் கரண்ட் ஈக்குவல் டு அங்கே வோல்டேஜை பண்ணிருப்போம், இங்கே இதை பண்ணிப்போம், ILS ஈக்குவல் டு √3 IPH, இதுதான் லைன் கரண்ட்டை √3 ஃபேஸ் கரண்ட்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக எழுதுனா எப்படி எழுதுறது சார், எப்படி எழுதுறது, லைன் கரண்ட் ஈக்குவல் டு √3 ஃபேஸ் கரண்ட், சிம்பிளா ஃபேஸ் கரண்ட், லைன் கரண்ட் ஈக்குவல் டு √3 ஃபேஸ் கரண்ட். அங்கே என்ன சொன்னா, லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 ஃபேஸ் வோல்டேஜ்னு சொன்னோமா, அதே தான், ஆனா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. பட் பவர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுக்குமே ஒன்று தான், பவர் ஈக்குவல் டு ரெண்டுக்குமே ஒரே பவர் தான், டெல்டா பவருங்கிறது ரெண்டுக்குமே ஒன்று தான். ஸோ பவருங்கிறது பி ஈக்குவல் டு 3 VPH அண்ட் IPH இன்ட்டு காஸ் பை, பி ஈக்குவல் டு √3 VL IL காஸ் பை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ரெண்டு பவர், பவர் ஆஃப் ஸ்டார் கனெக்ஷன், பவர் ஆஃப் டெல்டா கனெக்ஷன் ஆர் ஈக்குவல், ஒரே ஃபார்முலா தான், வோல்டேஜும் கரண்ட்டு தான் டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்கு இப்போ காஸ்பைங்கிறது பவர் ஃபேக்டருங்கிறது சொல்லியிருப்போம், இந்த பவர் ஃபேக்டர் தான் லேக்கிங் லீடிங் யூனிட்டி அப்படின்னு மூணு இது இருக்கு. இந்த பவர் ஃபேக்டரில் ரெண்டு என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகிங், லாகிங்னா லாகிங், இன்னொன்று லீடிங், இன்னொன்று யூனிட்டி. யூனிட்னா சமமாக இருக்கிறது, யூனிட்டி பவர் ஃபேக்டர் ஒன்று. காஸ் பை ஈக்குவல் டு 1 ஆகிறதுனா
அது யூனிட்டி பவர் ஃபேக்டர். இப்ப காஸ் பை காஸ் எவ்வளவு 90, எவ்வளவு காஸ் 0 1, காஸ் 0வா இருந்துச்சுன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர், காஸ் 90 இருந்துச்சுன்னா என்ன லீடிங் பவர் ஃபேக்டரா லாக்கிங் பவர் ஃபேக்டரான்னு நம்ம இது பண்ணணும். ஸோ இதுதான் இதனுடைய இது. ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பார்த்துருக்கோம், ஏசி சர்க்கியூட்ஸ் அப்படின்னா என்ன, ஏசி சர்க்கியூட்ஸ்னா என்ன, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சர்க்கியூட்ஸ். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சர்க்கியூட்ஸ் ஏன்ஸா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி பவரில் எந்த பவர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஏசி பவர். இதில் ஏசி சர்க்கியூட்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் பவர் இருக்குது, ஒன்று சிங்கிள் ஃபேஸ் பவர், இன்னொன்று த்ரீ ஃபேஸ் பவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிங்கிள் ஃபேஸ் பவர் ஏன் சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்மால் ஹோமு, ஸ்மால் பவர் சப்ளை, கமர்ஷியல் ஃபேஸு, இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணலாம். அப்போ ஏன் சார் த்ரீ ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரி ஹை பவர் இது, பேலன்சிங் இது, எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிற இடம், அப்புறம் மோட்டார் ஆப்ரேஷன்ஸு, இண்டஸ்ட்ரி யூஸ், இதுக்கு இப்போ கமர்ஷியல்லையுமே இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல், கமர்ஷியல் மீன்ஸ் நம்ம மாலு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கமர்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். கமர்ஷியல் அதுக்கு த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளைனா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை, இந்த சிங்கிள் த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளைனா என்ன, சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளைனா என்ன அப்படின்னா, இது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபேஸு நியூட்ரலும் இருந்துச்சுன்னா அது சிங்கிள் ஃபேஸ், அதுக்கடுத்து த்ரீ ஃபேஸ்னா RYP மூணு ஃபேஸ் இருக்குன்னு, அது வந்து 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்கு. ஒன்று ஒரு ஃபேஸுக்கு இன்னொரு ஃபேஸுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கணும் தான், அதுக்கு பேர் த்ரீ ஃபேஸ் சப்ளை. ஒவ்வொரு ஃபேஸுக்கும் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருந்தால் அது த்ரீ ஃபேஸ் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வேவ்ஃபார்ம்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், இந்த த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளையே ரெண்டு டைப் ஆஃப் த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளை இருக்குது, ஒன்று வந்து ஸ்டார் கனெக்ஷன், இன்னொன்று டெல்டா கனெக்ஷன். இப்போ ஸ்டார் கனெக்ஷன் ஏன் தேவைப்படுது, ஒய் யூ ஆர் யூசிங் த ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு குவஸ்டின்ஸ் யூ வில் பி அரைசிங் இன் யுவர் மைண்ட், யுவர் மைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ நீடு மோர் கரண்ட், கரண்ட் எனக்கு அதிகமாக தேவைப்படுனா ஐ கோ ஃபார் ஏ ஸ்டார் கனெக்ஷன். ஸோ ஐ நீடு மோர் வோல்டேஜ், ஐ கோ ஃபார் தி என்னது டெல்டா கனெக்ஷன். ஸோ ஸ்டார் கனெக்ஷன் ஏன் தேவைப்படுது, டெல்டா கனெக்ஷன் ஏன் தேவைப்படுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஸ்டார் கனெக்ஷனில் ரெண்டு டைப் ஆஃப் வோல்டேஜ், ரெண்டு கரண்ட் இருக்குது, அது என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஃபேஸ் வோல்டேஜ், ஃபேஸ் கரண்ட். அது நம்ம ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ்னு இருக்குது, அதே மாதிரி ஃபேஸில் ஃபேஸ் கரண்ட் லைன் கரண்ட்னு இருக்கு. இதோடைய ரிலேஷன்ஷிப் என்ன, அப்போ ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்காது, கரண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸ்டாரில் ஃபேஸ் கரண்ட்டும் லைன் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் வோல்டேஜ் வந்து லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 ஃபேஸ் வோல்டேஜ்னு இருக்கும். எதில், ஸ்டார், ஸ்டாரில் நீங்கள் கவனிக்க வேண்டியது கரண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு கரண்ட் இருக்குது, டைப் ஆஃப் கரண்ட் வந்து லைன் கரண்ட்டு ஃபேஸ் கரண்ட் இருக்குது, அந்த ரெண்டு கரண்ட்டுமே ஈக்குவலாக இருக்கும் எதில், ஸ்டாரில். ஆனால் வோல்டேஜில் அப்படி இல்லை, லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 ஃபேஸ் வோல்டேஜ், ஆர் ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் பை √3 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் சார் கர இந்த லைன் வோல்டேஜ், அவங்க கேட்பாங்க ஒரு க்வெஸ்சன்ஸ், ஒய் யூ ஆர் கோயிங் ஃபார் தி ஸ்டார் கனெக்ஷன் ஆர் டெல்டா கனெக்ஷன் அப்படின்னா, இதுக்கு ரீசன் சொல்லணும் நீங்கள். அப்போ நான் அதுக்கடுத்து டெல்டா கனெக்ஷன் எதுனா வோல்டேஜ் இருக்கு, இப்போ வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கு, அப்போ லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்கா, அப்போ லைன் கரண்ட் ஈக்குவல் டு √3 ஃபேஸ் கரண்ட்டுன்னு சொல்லிடுவோம். அப்போ வேற கரண்ட்டு லைன் கரண்ட் ஈக்குவல் டு √3 ஃபேஸ் கரண்ட். அப்போ ரெண்டுமே பவர் வந்து ஸ்டார் கனெக்ஷன்லையும் சரி டெல்டா கனெக்ஷன்லையும் ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் பவர் இருக்குது, பி ஈக்குவல் டு 3VI காஸ் பைனா அது என்னது ஃபேஸ் பவர், √3 பி ஈக்குவல் டு √3VLIL காஸ் பைனா அது லைன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். ஸோ இதான் ரெண்டுக்குமே ஒரே பவர் தான், டெல்டாவுக்கும் ஒரே பவர் தான் வரும், ஸ்டாருக்கும் ஒரே பவர் தான் வரும். பவர் ஃபேக்டரில் வந்து பவர் ஃபேக்டர்
காஸ்ஃபையை பவர் ஃபேக்டர்னு சொல்கிறான். இந்த பவர் ஃபேக்டருக்குலாம் மூணு டைப் ஆஃப் பவர் ஃபேக்டர்ஸ் இருக்குது: லாகிங், லீடிங், யூனிட்டி பவர் ஃபேக்டர். யூனிட்டிங்கிறது ஒன்றா இருக்கிற, இப்போ காஸ் ஜீரோங்கிறது யூனிட்டிங்க, காஸ் ஃபை போட்டு ஒன்று. ஸோ ஒன்று வர்றதுனால அது யூனிட்டி பவர் ஃபேக்டர். இப்போ லீடிங்னா என்ன? லீடிங்னா பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா த வேல்யூக்கு கெட்டிங் த பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னா லீடிங் பவர். இந்த கெட்டிங் லேக்கிங் பவர் ஃபேக்டர்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வந்துச்சுன்னா அது பேர் லேக்கிங் பவர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு. இது வின்சென்ட், ஏதாவது டவுட் இருக்கா வின்சென்ட் சார்? இப்போ எதுவும் இல்லை சார், இப்போ எதுவும் இல்லை, பார்க்கணும், பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தா. ஆ, இப்போ நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லை இல்லை. ஓகே, அப்போ நம்ம போயிடலாமா அடுத்ததுக்கு? போயிடலாம்ல. காஸ்வனா பவர் ஃபேக்டர் கா, அதுக்கு வே ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, ஆர் பை இஜெட் அப்படின்லாம் ஃபார்முலா இருக்குது. அந்த பவரை வச்சுலாம் ஃபார்முலா நாங்கள் பார்த்துருக்கோம், அதெல்லாம் நீங்கள் பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துங்க. பவர் ஃபேக்டர்ஸ் பற்றி நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரீசெண்ட் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆ, ஓகே, நெக்ஸ்ட்டு. நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். ஆல்டர்னேட்டர் ஸோ ஆல்டர்னேட்டர்னு பார்க்குறோம். ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்கிறது ஏசார் அப்படின்னா ஏசி ஜென்ரேட்டர். இது டிசியில் ஜென்ரேட்டர் இருக்கிற மாதிரி ஏசியில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, ஏசி பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஆல்டர்னேட்டர் அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம த்ரீ ஃபேஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த த்ரீ ஃபேஸ் பவரை எப்படி சார் சப்ளை பண்ணுறது? ஸோ பவர் வந்து மூணு டைப் ஆஃப் பவர் நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணுறது, இன்னொன்று அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் லோட் சைடு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த எலக்ட்ரிக்கலில் இந்த மூணு டைப் ஆஃப் இது தான் நம்மளை நடக்குது. ஒன்று ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரேஷனாக உற்பத்தி பண்ணுறது, டிரான்ஸ்மிஷனாக கடத்துறது. ஒரு இடத்துல இருந்து ஒரு பவரை இன்னொரு இடத்துக்கு இருக்குது டிரான்ஸ்மிஷன். நம்ம ஸ்ட்ரீட்ல எல்லாம் லைன் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் டிரான்ஸ்மிஷன் லைன். சார், அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பவர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அதை குறைச்சி அதை கூட்டி அதை நம்ம வீட்டுக்கு சப்ளை பண்ணுறத டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு நம்ம தேவைப்படுறது தான் இது. இந்த பவரை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ஜென்ரேஷன் சைடு வந்து ஏசி பவரை, த்ரீ ஃபேஸ் பவரை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு பேர் ஆல்டர்னேட்டர் அல்லது ஏசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட்டர் கூட இன்னொரு பேர் வந்து ஏசி ஜென்ரேட்டர். ஆல்டர்னேட்டருடைய அதர் நேம் ஆர் அப்படின்னா ஏசி ஜென்ரேட்டர், ஏசி ஜெனரேட்டர். ஒரு ஏசி பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு பேர் சிங்கர்னஸ் ஜென்ரேட்டர். ஆல்டர்னேட்டர் ஆர் த்ரீ ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் அல்லது சிங்கர்னஸ் ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம். ஏசி ஜென்ரேட்டர் அல்லது சிங்கர்னஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஸ்டேட்டார் அப்படின்னு ஒரு இருக்குது, இன்னொன்று ரோட்டார் அப்படின்னு இருக்குது. ஸ்டேட்டார் இஸ் எ ஸ்டேஷ்னரி பார்ட், ரோட்டார் இஸ் எ ரொட்டேட்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டாருங்கிறது என்னென்னா ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்கும், ஆர்மச்சூர் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அந்த வைண்டிங் இருக்குது, அது வந்து வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஸ்டேட்டார் இஸ் எ ஸ்டேஷ்னரி பார்ட்டு, ரோட்டார் இஸ் எ ரொட்டேட்டிங் பார்ட். ஸ்டேட்டாருங்கிறது ஸ்டேஷ்னரினா தேர் இஸ் நோ மூவிங் பார்ட்ஸ், மூவ் பண்ணாது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டேட்டார். ரோட்டாருங்கிறது ரொட்டேட்டார், ரொட்டேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரொட்டேட்டிங் பார்ட்ஸ். ஸ்டேட்டார் இஸ் எ ஸ்டேஷ்னரி பார்ட், ரோட்டார் இஸ் எ ரொட்டேட்டிங் பார்ட். இந்த ஸ்டேட்டாரில் என்ன சார் இருக்குன்னா ஆர்மச்சூர் வைண்டிங்னு ஒன்று இருக்கு, ஆர்மச்சூர் வைண்டிங். நீங்கள் டிசி ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் வைண்டிங்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆர்மச்சூர் கோர், ஆர்மச்சூர் வைண்டிங், அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எல்லாமே பார்த்துருங்க. ஏன் லேமினேட் பண்ணுறாங்க, ஏன் லேமினேட் பண்ணுறாங்கன்னா அந்த லாஸஸை நம்ம குறைக்கிறதுக்காண்டி லேமினேட் பண்ணுறாங்க. ஆர்மச்சூர் வைண்டிங்கை ஏன் லேமினேட் பண்ணுறாங்கன்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது என்ன சார்னா அது லாஸஸை குறைக்கிறது.
என்ன லாசஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆர்மச்சூர் வைண்டிங் தான் நம்ம வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஆல்டர்னேட்டருடைய இன்னொரு நேம் என்ன, ஏசி ஜென்ரேட்டர் அல்லது சிங்க்ரோனஸ் ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம். இதில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது, ஒன்று ஸ்டேட்டார், அனது ஒனிசா ரோட்டார். இந்த ஸ்டேட்டாருங்கிறது ஸ்டேஷ்னரி பார்ட், ரோட்டாருங்கிறது ரொட்டேட்டிங் பார்ட். ரோட்டார் இஸ் அ ரொட்டேட்டிங் பார்ட்ன்னு இருக்கு பாரு. ஓகே, இது வந்து எது சார், ஆர்மச்சூர் ஸ்டேட்டாரில் ஆர்மச்சூர் வைண்டிங்னு ஒன்று இருக்குது, அது வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணுறது. ரோட்டாருங்கிறது ரோட்டார் ப்ரொடியூஸ் மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறது. அதில் வர்ற வோல்டேஜ் மெயின் ஃபீல்டில் இருக்கிற வோல்டேஜை கொடுக்கறதுக்கு பேர் தான் மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் அப்படின்றது. ரொட்டேட்டிங் பார்ட் தான் இந்த மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸை கொடுக்குது, அதிலிருந்து தான் ஸ்டேட்டார்லேருந்து வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். இந்த ஃப்ளக்ஸ்லாம் உருவாகி அதிலிருந்து வோல்டேஜே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ ரெண்டு பார்ட் இருக்குது, ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார். ஸோ ஸ்டேட்டார் வந்து எப்படி சார் வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுது, அந்த வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ரொட்டேட் பண்ணி ஃப்ளக்ஸ்லாம், ஸோ ஃப்ளக்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, வென் எவர் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்டு எ மேக்னட்டிக் ஃபீல்ட், த கண்டக்டர் கட் த ஃப்ளக்ஸ், த இஎம்எஃப் வில் பி ப்ரொடியூஸ். அந்த கண்டக்டரும் இஎம்எஃப் கட் பண்ணுற இடத்துல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறத மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ், அந்த மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கட் பண்ணுறதுனாடி வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுது. இதுதான் இதனுடைய ஏசி ஜென்ரல் ஆல்டர்னேட்டருடைய பிரச்சனைகள். ஓகே, அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் கன்ஸ்ட்ரக்ஷனு. ஸ்டேட்டார் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேட்டார் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டேட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, இது பார்த்துட்டோம்ல, ஸ்டேட்டார் கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்டேட்டார் பார்ட்ஸ், ஸ்டேட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் கூப்பிடும். ஸ்டேட்டார் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தான். ஸ்டேஷ்னரி பார்ட் ஆஃப் த மிஷின் இஸ் கால்டு ஸ்டேட்டார். த வேரியஸ் ஸ்டேட்டார் ஃப்ரேம் இருக்கு, ஸ்டேட்டார் கோர் இருக்கு, ஸ்டேட்டார் வைண்டிங் இருக்கு, கூலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா ஸ்டேட்டார் ஃப்ரேமு, ஸ்டேட்டார் கோரு, ஸ்டேட்டார் வைண்டிங், கூலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். கூலிங்கிறது ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்காண்டி நம்ம இது பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டேட்டார் கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டார் ஃப்ரேம்னா என்ன அப்படின்ட்டு இருக்குது. ஸ்டேட்டார் ஃப்ரேமுங்கிறது நம்ம மிஷின்ஸ்லலாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மிஷின்ஸில் இருக்கிற மேல் பார்ட் இருக்கு பாருங்க, அந்த பார்ட்டுக்கு பேர் தான் ஸ்டேட்டார். அந்த மூடி மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த இதுக்கு பேர் தான் ஸ்டேட்டார் ஃப்ரேம் இருக்கு. இது எதனால் ஆனது பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் அயான் அப்படின்னால ஆனது. இது எதுக்காண்டி சார் இந்த இது மூடி மாதிரி போ மிஷினுக்கு மேலே மூடி மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்னர் பார்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம, ஏன்னா டஸ்ட்டு வெயில் இந்த மாதிரி இதில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்டேட்டார் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவுட்டர் மோஸ்ட் பார்ட் அப்படின்னா ஸ்டேட்டார் ஃப்ரேமு. இது எதனால் ஆனது பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் அயனால் ஆனது. இது எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன்னர் பார்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டேட்டார் ஃப்ரேம். ஸோ ஸ்டேட்டாரில் என்னென்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டார் ஃப்ரேம், ஸ்டேட்டார் கோ, ஸ்டேட்டார் வைண்டிங் இது மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேட்டார் ஃப்ரேமில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டார் ஃப்ரேமில் ஸ்டேட்டார் ஃப்ரேம்ங்கிறது அவுட்டர் மோஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் அயான். கேஸ்ட் அயான்னா இரும்புனால ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் சார் அந்த மூடி மாதிரி போட்டிருக்காங்கன்னா, இன்னர் பார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி. இன்னர் பார்ட்ஸை ஏன் சார் ப்ரொடெக்ட் பண்ண, வெயில் தூசி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, வெப்பம் அந்த மாதிரி டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஸ்டேட்டார் ஃப்ரேமை யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டேட்டார் ஃப்ரேம்க்கு அடுத்து என்ன சார்னா, ஸ்டேட்டார் கோர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேட்டார் கோடு வந்து எதனால ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் ஸ்டீல். சிலிக்கான் ஸ்டீல் இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்ஸில் ஆனது. ஸ்டேட்டார் ஃப்ரேம்ங்கிறது நம்ம மிஷினில்
அவுட்ரு ஒரு மூடி மாதிரி போட்டிருப்பாங்க. எல்லா மிஷின்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடி மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மூடிக்கு பேர் தான் ஸ்டேட்டார் ஃப்ரேம். ஸ்டேட்டார் கோருங்கிறது என்னென்னா சின்ன சின்னதாக அடுக்கி வச்சுருப்பாங்க. உள்ள இரும்பு இதில் சின்ன சின்னதாக ஸ்டாம்பிங் மாதிரி அடுக்கி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஸ்டேட்டார் கோருங்கிறது. இந்த ஸ்டேட்டார் கோர் எதனால் ஆனதுன்னா சிலிக்கான் ஸ்டீல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம், எதனால் ஸ்டேட்டார் கோர் மேட் ஆஃப் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஸ்டீல் மெட்டீரியல். சிலிக்கான் ஸ்டீல் மெட்டீரியலால் ஆனது. இந்த ஸ்டேட்டார் கோரில் தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து உருவாகுது. ஸோ என்னென்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டேட்டார் ஃப்ரேமு. ஸ்டேட்டார் ஃப்ரேமுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அயனால் ஒரு மூடி மாதிரி இருக்கிறது. இது எதுக்கு சார் ஸ்டேட்டார் ஃப்ரேம் கொடுக்காங்கன்னா இன்னர் பார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி கொடுக்கறதுக்கு தான் ஸ்டேட்டார் ஃப்ரேம். ஸ்டேட்டார் கோருங்கிறது என்ன சார்னா சிலிக்கான் ஸ்டீல்னால மேட் அப் ஆஃப் சிலிக்கான் ஸ்டீலில் இருக்குது. இதில் எப்படி சார் இருக்குன்னா ஒவ்வொன்று நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் வந்து இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாம்ப்ஸ்னால் நீங்கள் சின்ன சின்ன இரும்பினால அப்படியே அடுக்கடுக்காக பண்ணுறதுக்கு ஸ்டாம்பிங் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன சார்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அல்லது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து உருவாகிறது தான் இது வந்து ஸ்டேட்டார் வைண்டிங்குடைய ஃபங்க்ஷன். ஸ்டேட்டார் வைண்டிங்குடைய ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து ஸ்டேட்டார் வைண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் வைண்டிங்னா ஸ்லாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இரும்பி எல்லாம் எல்லாம் சேர்ந்ததான் ஸ்லாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் எதனால ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அப்படின்னு. ஏன்னா கண்டக்ஷன் அந்த கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறது காப்பர் தான் அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த காப்பர் வைண்டிங் வந்து ஸ்டார் கனெக்டடு அப்படின்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்டார் வைண்டிங்கிறது என்ன சார் அப்படின்னா எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர்னால ஆனது. இதில் இருந்து என்ன சார் ஸ்டாம்பிங் மாதிரி சின்ன 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 இரும்பினால் ஒரே சைஸில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த அடுக்கி வச்சதுல இருந்து கரண்ட் உள்ளே போச்சுன்னா அந்த கண்டக்டர் கட் பண்ணும் போது அந்த ஃபோர்ஸ் உருவாங்க, அந்த ஃப்ளக்ஸ் உடைய ஃபோர்ஸ் உருவாங்க. அந்த ஃபோர்ஸ் பேர் தான் ஸ்டேட்டார் வைண்டிங். ஸோ ஈஸ் அது பாருங்கள் இந்த இதுதான். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து இஎம்எஃப்ங்கிறது உருவாங்க. இஎம்எஃப்ங்கிறது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ். இப்போ எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் எது சார் கொடுக்குது அப்படின்னா ஸ்டேட்டார் வைண்டிங். ஸ்டேட்டார் வைண்டிங்கிறது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் கொடுக்காது. எப்படி சார் இஎம்எஃப் உருவாகுதுன்னா வென் எவர் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் அ மேக்னட்டிக் ஃபீல்ட் த கண்டக்டர் கட் த ஃப்ளக்ஸ் த இஎம்எஃப் வில் பி ரிடியூஸ்ட். ஸோ அந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும் போது நம்ம பவர் சப்ளை கொடுப்போம். அந்த பவர் சப்ளைலேருந்து ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு ரொட்டேட் ஆகிற இதில் கட் பண்ணும் போது நம்மளுக்கு இஎம்எஃப் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் இஎம்எஃப் உருவாகுது இப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன இதுவரை பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் சப்ளை, சிங்கிள் ஃபேஸ் சப்ளைன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். த்ரீ ஃபேஸ் சப்ளை ஏன் அட்வான்டேஜ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பவர் அப்ளிகேஷன்ஸ்க்கு த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுக்குறோம். இந்த த்ரீ ஃபேஸ் சப்ளை எப்படி சார் இருக்குன்னா 120 டிகிரி, ஒவ்வொரு ஃபேஸுக்கும் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கணும். அப்புறம் எதுக்கு சார்னா இண்டஸ்ட்ரியல் இதுக்கு ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மோட்டார் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த த்ரீ ஃபேஸ் சப்ளையில் ரெண்டு டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டார் கனெக்ஷன், இன்னொன்று டெல்டா கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷன்லாம் ஏன் சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கோ ஃபார் த ஸ்டார் கனெக்ஷன். ஏன்னா ஸ்டாரில் வந்து லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கிறனாடி நம்ம ஸ்டார் கனெக்ஷனை தேர்ந்தெடுக்கோம். சப்போஸ் வோல்டேஜ் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா நம்ம டெல்டா கனெக்ஷனுக்கு போயிடும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி என்ன கனெக்ஷன் சார் இருக்கும் அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷன் தான் இருக்கும். அப்படி ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, வாட் ஆர் த மோஸ்ட் ப்ராப்ளி கனெக்டட் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷன் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க கம்பேர்ட் டு டெல்டா கனெக்ஷன். ஸோ வோல்டேஜ் அதிகமாக தேவைப்படுற இடத்துல தான் டெல்டா கனெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, கரண்ட் அதிகமாக தேவைப்படுற இடத்துல ஸ்டார் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஃபார்முலாஸ், மூணு ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்டார் கனெக்ஷனில் லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் பை √3 அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அதுக்கடுத்து
ஃபேஸ் கரண்ட்டும் லைன் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஃபார்முலா. தேர்ட் ஃபார்முலா வந்து பவர் ஈக்குவல் டு, ரெண்டு ஃபார்முலா இருக்கு, 3VI காஸ் பை, வி இன்ட்டு ஐஏ விஐ காஸ் பை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது √3VIL இன்ட்டு விஐஎல்எல் இன்ட்டு காஸ் பை அப்படின்னு சொல்லுவாங்க. லைன் கரண்ட்டுக்கும் ஃபேஸ் கரண்ட்டுக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி டெல்டாவில் பார்த்தீங்கன்னா, டெல்டாவில் வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ், அப்போ லைன் கரண்ட் ஈக்குவல் டு √3 ஃபேஸ் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஃபார்முலா வந்து பவர் ஃபார்முலா, டெல்டாக்கு நீங்கள் ஸ்டாருக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிஸ் ஈக்குவல் டு 3VI காஸ் ஃபை, அல்லது 3√3VIL அண்ட் ஐஎல்எல் இன்ட்டு காஸ் ஃபை அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு சொல்கிறோம். இந்த ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷன் முடித்த உடனே இந்த 3 ஃபேஸ் சப்ளையை எப்படி சார் கொண்டு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆல்டர்னேட்டருக்கு இன்னொரு பேர் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஜென்ரேட்டர் அல்லது சிங்கரனஸ் ஜென்ரேட்டர் சொல்லுவாங்க. இந்த ஏசி ஜென்ரேட்டரில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது, ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார்ன்னு இருக்குது. ஸ்டேட்டாருங்கிறது ஸ்டேஷ்னரி பார்ட்டு, ரோட்டாருங்கிறது ரொட்டேட்டிங் பார்ட். இந்த ஸ்டேட்டாரில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸ்டேட்டார் ஃப்ரேம் இருக்குது, ஸ்டேட்டார் கோர் இருக்குது, அதுக்கடுத்து என்ன இருக்குது, கூலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஸ்டேட்டார் வைண்டிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சொல்லணும். அப்போ இந்த ஸ்டேட்டார் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸ்டேட்டார் ஃப்ரேம்ங்கிறது இந்த மேல் அவுட்டர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட்டார். அந்த ஆல்டர்னேட்டரில் அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிற ஒரு மூடி மாதிரி இருக்கிறது பேர் தான் என்னது, ஸ்டேட்டார் ஃப்ரேம் இருக்குது. இது எதனால் ஆனதுன்னா, கேஸ்ட் அயான்ங்கிறத இரும்புனால ஆனது. இது ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் பார்ட்ஸை ப்ரொடக்ட் பண்ணுறதுனால, மோட்டாருக்குள்ளே இருக்கிற இன்னர் பார்ட்ஸை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்டார் ஃப்ரேம் யூஸ். அதுக்கடுத்து ஸ்டேட்டார் வைண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட்டார் வைண்டிங் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பனால் ஆனது, கார்பன் காப்பர்னால் ஆனது. காப்பர் எதுனாலனா ஸ்டாம்பிங் மாதிரி இருக்குது, இன்சுலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன இரும்பு மாதிரி வந்து காப்பர் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்சுலேட்டன் பண்ணியிருப்பாங்க. அதில் இன்னொரு பார்ட் வந்து ஸ்டேட்டார் கோரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டேட்டாருக்கு வந்து காப்பர் வைண்டிங் ஈச்சு. இப்போ இது ஸ்டேட்டார் கோரில் தான் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இஎம்எஃப் எப்படி சார் ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டாரில் நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது அந்த காப்பர் காயில்ஸ் மாதிரி இருக்கிறதுல பவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் வருவாங்க. அந்த ஃபோர்ஸை ஒரு கட் பண்ணால் கண்டக்டர் மூலமாக கட் பண்ணும்போது ஃபோர்ஸ் வருவாங்க. அந்த இதுக்கு பேர் தான் இஎம்எஃப்ங்கிறது வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் நம்மளுக்கு அதுக்கடுத்து ரோட்டார். ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது என்ன சார் அப்படின்னா, ரோட்டாருங்கிறது ரொட்டேட்டிங் பார்ட்ஸ். ஆல்டர்னேட்டோடைய ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் வந்து எது சார் அப்படின்னா, ரோட்டார். ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி மிஷின் இஸ் கால்ட் ஏ ரோட்டார். இதுல ரெண்டு டைப் ஆஃப் ரோட்டார்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஏன் சார் இது ரெண்டு டைப் ஆஃப் ரோட்டார்ஸ் யூஸ் பண்றோம்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த அப்ளிகேஷன்ஸ். நம்ம அப்ளிகேஷன்ஸில் எதை யூஸ் பண்ணி அந்த டைப்பை வச்சு தான் நம்மளுக்கு இந்த ரோட்டார் யூஸ் பண்ணால். இது ஒன்று சாலியன்ட் போல் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலியன்ட் போல் டைப் ரோட்டாரில் ரெண்டு டைப் ஆஃப் ரோட்டார் யூஸ் பண்ணுறோம். ஒன்று சாலியன்ட் போல் டைப் அப்படின்னு ஒரு ரோட்டார் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் டைப்னு சொல்கிறது, அல்லது நான் சாலியன்ட். முன்னாடி NON, நான் சாலியன்ட் போல் டைப் அப்படின்னு ரெண்டு ரோட்டார். சிலிண்ட்ரிக்கல் சாலியன் போல் டைப்பு யூஸ் பண்ணலாம், அல்லது நான் சாலியன் அல்லது சிலிண்ட்ரிக்கல் டைப்ஸ் வந்து ரோட்டார் இது யூஸ் பண்ணலாம். சாலியன் போல் அண்டு சிலிண்ட்ரிக்கல் அல்லது நான் சாலியன் போல்டு இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரோட்டாருடைய சாலியன் போல்டு நான் சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். சாலியன் போல்ல என்னது, நான் சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார். இதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் இது, சாலியன் போல நான் சிலிண்ட்ரிக்கல், சிலிண்ட்ரிக்கல்னு சொல்லலாம் டைப்பு. இன்னொன்று சாலியன் நான் சாலியன் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன டைப்னாலும் அதை பண்ணேன். இப்போ சாலியன்னா ப்ரொஜெக்டிங் அப்படின்னு அர்த்தம். ப்ரொஜெக்டுக்கு இந்த போல்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, போல்ஸுங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். போல்ஸுங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு
ஸ்டாலின் போல் இந்த போல்ஸ் வந்து ரோட்டார் பக்கத்துல ப்ரொஜெக்ட் போலுக்கு பக்கத்துல ப்ரொஜெக்ஷன் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாலின் போல் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொஜெக்ஷன் பண்ணி இருந்துச்சுன்னா இந்த இதுல எத்தனை இருக்குன்னா ஒரு போல், இது ஒன்னு, ஒன் போல், இது டூ, த்ரீ, இது ஃபோர் போல். இது ஃபோர்த்து போல், ஓகே, இது தேர்டு போல், மூணு நாலு போல் இருக்கு நம்மளுக்கு. இதை இன்னும் கூட நல்லா அழகாக வரையணும்னா வரையுங்க, அப்படி அழகாக வரையுங்க, அழகாக அப்படி வரையுங்க. இது ஃபர்ஸ்ட் போல், இது செகண்ட் போல், இது தேர்டு போல், ஃபோர்த்து போல், இந்த இது போல ஓடுது. இது எப்படி வரைங்க, இந்த ஒவ்வொரு போலையும் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். இது ஃபோர் போல் மிஷினா நடுவில் ரோட்டார், இது மேலே பார்ட், இது இன்னொரு இது கோடு போட்டிங்கன்னா ஸ்டேட்டார் ஆகும். ஸோ இந்த தான் நான் சேலியன் போலுங்கிறது. போல்ஸ் வந்து ப்ரொஜெக்டார் பேர் தான் நான் சேலியன் போல். போல் ப்ரொஜெக்டிங் அவுட் ஆஃப் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ரோட்டார் கோர் இஸ் கால்ட் எ நான் சேலியன் ப்ரொஜெக்டட் போல்ஸ் மேட் அப் ஆஃப் லேமினேட்டட் ஸ்டீல், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் சேலியன் போல். ஸோ ப்ரொஜெக்ட் போல் வந்து ப்ரொஜெக்ட் இருக்குன்னா லார்ஜ் டயாமீட்டர் வந்து இருக்கணும். ஸோ அந்த ப்ரொஜெக்ட் போல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால லார்ஜ் டயாமீட்டராக இருந்துச்சுன்னா அந்த ப்ரொஜெக்டட் போல் வந்து. இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்கன்னா லோயர் ஸ்பீடு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸுக்கு இந்த சைலின் சேலியன் போல் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சமாக ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக சுற்றுற மிஷின்ஸில் சுற்றுறதுக்கு பேர் தான் இந்த சேலியன் போல். சேலியன் போல் இருக்கிறது, சேலியன் போல் இருக்கிறது லோயர் ஸ்பீடு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் யூஸ் பண்ணுறது பேர் தான் சேலியன் போல்டுன்னு. அப்போ எவ்வளோ ஆர்பிஎம்னா ரொட்டேட் பெர் மினிட், 100 ஆர்பிஎம் டு 1500 ஆர்பிஎம்ல சுற்றும். சேலியன் போலுடைய ரேஞ்ச் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஆர்பிஎம், ஆர்பிஎம்ங்கிறது ரொட்டேட் பெர் மினிட். ஆர்பிஎஸ் ஒன்று இருக்கு, அது ரொட்டேட் பெர் செகண்ட்ஸ், மினிட்ஸ் செகண்ட்ஸ். ஆர்பிஎம்ங்கிறது ரொட்டேட் பெர் மினிட். ஸோ சேலியன் போலுங்கிறது லோயர் ஸ்பீடு மோட்டாரில் நம்ம யூஸ் பண்ணுறது, ஓகேயா? ஸோ சேலியன் போல் மோட்டார்ஸ் ரோட்டார்ஸ் ஹாவியா லார்ஜ் டயாமீட்டர், ரொம்ப ஆக்சியல் லென்த்து வந்து கம்மியாக இருக்கிறது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சேலியன் போல்னு சொல்லு. லார்ஜ் டயாமீட்டர், டயாமீட்டர் வந்து பெருசாக இருக்கணும், சின்ன ஆக்சிஸாக இருக்கணும். டயாமீட்டர் வந்து சின்ன, ஆக்சிஸ் வந்து சின்னதாக இருக்கணும், டயாமீட்டர் வந்து பெருசாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சாலியன் போல் மிஷின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சாலியன் போல் மிஷின்ஸ்னு சொல்கிறது, ஓகே. ஸோ சாலியன் போல் மிஷின்ஸு இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பார்த்துறீங்கன்னா பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து சாலியன் போல் மிஷின்ஸை வந்து பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் போல்ங்கிறது நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ரோட் ஜென்ரல் நம்ம டிசிக்கு இது பார்த்தீங்கன்னா போல் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கிறது,
இது ரோட்டாருங்கிறது இந்த நடு பார்ட்டுங்கிறது ரோட்டார், அதுல போல்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ப்ரொஜெக்டடு. இந்த இதுல இந்த ரோட்டார், இது வந்து ரோட்டார், இந்த நார்த் போல் சவுத் போல் இதுதான் ஸ்டேட்டார். இந்த போல் வந்து ப்ரொஜெக்ட் ஆன இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சேலியன் போல். ப்ரொஜெக்ஷனுங்கிறது வெளியில் இருக்கிறது, இந்த போல் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த ரோட்டார் வந்து லார்ஜ் டயாமீட்டரு, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஆக்சியஸாக இருக்கிறதுக்கு பேர் தான், நான் சாலியன் போல்னு சொல்றது. ஸோ போல்ஸ் வந்து ப்ரொஜெக்ஷனாக இருக்கிறதுக்கு பேர், போல்ஸ் வந்து வெளியில் வந்து ப்ரொஜெக்டடாக இருக்கிறது, வெளியில் வந்து போல்ஸ் வந்து ப்ரொஜெக்டடாக இருக்கிறது, ப்ரொஜெக்டடாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சாலியன் போல். இந்த இந்த கீ கீ இங்கே இருக்கிறது பாருங்க, இது ஃபீல்டு வைண்டிங். இதெல்லாம் நம்ம போல் ஷூஸ்லாம் நம்ம டிசி ஜென்ரேட்டர்லேயே பார்த்துருக்கோம். போல் பக்கத்தில் ஷூஸ் மாதிரி இருந்துச்சுன்னா இது ஷூ மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் போல் ஷூஸ். ஷூ மாதிரி இருக்கிறனாடி ஒரு போல் ஷூஸு ஷாஃப்ட்டுங்கிறத கனெக்ட் பண்ணுறது, ஸ்டேட்டாரையும் ரோட்டாரையும் ஒரு புள்ளியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர். ரோட்டார் ரொட்டேட்டிங் பார்ட்டை அதை ரொட்டேட் பண்ணுறது போது ஷாஃப்ட் ஷாஃப்ட் இருந்தால் தான் அது ரொட்டேட் ஆகும். அதுக்காண்டி ஷாஃப்ட்டுங்கிறது ஒரு இது வந்து கனெக்ட் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ நார்த் சவுத்து ஒவ்வொரு போலுக்கும் நார்த்து சவுத்து இருக்கு. ஸோ இது ஃபோர் போல் மிஷின். ஸோ நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து சவுத் இந்த மாதிரி இருக்கிறது தான். ஓகே, ஸோ இதுதான் எனது சாலியன் போலுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சாலியன் போல் வந்து போல்ஸ் ஆர் ப்ரொஜெக்டடு, ப்ரொஜெக்டட் போல்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு சாலியன் போல்னு பேர். இது லோ ஸ்பீடில் உள்ள மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணி. இது எவ்வளோ சார் அப்படின்னா 1500 RPM அதுக்கடுத்து என்னன்னா லார்ஜ் டயாமீட்டராக இருக்கணும், ஸ்மால் ஆக்சியல் ஸ்மால் ஆக்சிஸ் வந்து ஆக்சிஸ் வந்து அதோடைய வேல்யூ வந்து ஸ்மாலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சாலியன் போல்னு என்னென்ன இருக்கு ஆல்டர்னேட்ல? வேற என்ன அதுல பார்த்தோம்? அதுல ரெண்டு பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். என்னென்ன பார்ட்ஸ்? ரோட்டார் ஸ்டேட்டார் ஃப்ரேம் இருக்கு, ஸ்டேட்டார் கோர் இருக்கு, ஸ்டேட்டார் வைண்டிங் இருக்கு, அப்புறம் கூலிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்னு இருக்கு. கூலிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப ஸ்டேட்டர் ஃப்ரேம்ல என்ன? ஸ்டேட்டர் ஃப்ரேம்னா என்ன? ஸ்டேட்டர் ஃப்ரேம்னா ஸ்டேட்டரை மவுண்ட் பண்றது. ஸ்டேட்டர் ஃப்ரேம்ங்கிறது மூடி மாதிரி, அந்த மெஷினோட மூடி அவுட்டர் மோஸ்ட் பார்ட். இதுல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது எதுக்கு சார், என்ன மேட் ஆஃப் ஆஃப் வந்து காஸ்ட் அயன் அப்படினு இரும்புனால ஆனது. என்ன வைண்டிங் இருக்கு, அந்த வைண்டிங் எல்லாம் கனெக்ட் பண்றது வந்து இன்சுலேட்டட் இன்சுலேட்டட் ஈச் அதர்.
அந்த இதுல இருந்து மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாகும். ஸ்டேட்டர் ஃபோர்ஸ், ஸ்டேட்டர் வைண்டிங்கிறது இந்த எல்லா காப்பர்னால ஆனது. காப்பர்னால இந்த ஸ்டாம்பிங் ஸ்லாட்ஸ்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க, இந்த ஸ்லாட்ஸ்ல இருந்து இஎம்எஃப்ங்கிறது உருவாகும். இஎம்எஃப்ங்கிறது ஸ்டேட்டர் வைண்டிங்ல சார் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎம்எஃப்ங்கிறது கிடைக்கும், இஎம்எஃப்ங்கிறது கிடைக்கும். இந்த ஸ்டேட்டர் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்டார்ங்கிறது ஒன்று பார்த்துருக்கோம். இந்த ரோட்டார்ல ரெண்டு டைப் ஆஃப் ரோட்டார்ஸ் கிடைக்கும், ஒன்று சேலியன் போல், நான் சேலியன் போல். இந்த சேலியன் போலுக்கு நான் சிலிண்ட்ரிக்கல், நான் சேலியன் போலுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் டைப்னு சொல்லுவோம். இந்த சேலியன் போல்டு ஏன் சார் சொல்கிறோம்னா, போல்ஸ் வந்து ப்ரொஜெக்ஷனாக இருக்கு. போல்ஸை பார்த்தீங்கன்னா அந்த படத்தை படம் தெரியுதா உங்களுக்கு? ஆமாம். போல்ஸ் வந்து ஜென்ரலாகவே நான் வரைஞ்சது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும், இங்கே வரைஞ்சது வந்து ப்ரொஜெக்ஷன், ப்ரொஜெக்டட் போல்ஸ். நான் வரைஞ்சது டிசி ஓகே. ஜென்ரேட்டருடைய போல் மாதிரி இருக்கும். நாலு போல் இந்த பார்த்தீங்கன்னா டிசி ஜென்ரேட்டருக்கெல்லாம் உள்ளுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து ரோட்டார் இருந்தால் ப்ரொஜெக்டர்னா வெளியில் போகுது, ப்ரொஜெக்ஷன்ன்றது வெளியில் போகுது, போல்ஸ் வந்து வெளியில் போகிற மாதிரி. இந்த டேம்பர் பார்னுங்கிறது எதுக்கு இருந்ததுன்னா, அந்த அந்த இதுக்கு கரெக்ட் பண்ணுறேன், வேர் அண்ட் டேர், அந்த சூடான இது இருந்துச்சுன்னா வைங்களேன், அந்த இதை குறைக்கிறதுக்கான இந்த டேம்பர் வைண்டிங்னு ஒன்று பார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து வேர் அண்ட் டேர்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதை ரோட்டார் ரொட்டேட் பண்ணும்போது அந்த சவுண்டெலாம் கிரிக்கிரி கிரிக்கிரின்னு சவுண்டெலாம் வரும்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோட்டார் சுத்தும் போது ரொம்ப நாள் ஆச்சுன்னா என்ன செய்யுது, வேர் அண்ட் டேர் சத்தம் கொடுக்கும், கீன்னு சத்தம் சத்தம் கொடுக்கும். அந்த சத்தத்தை குறைக்கிறதுக்காண்டி தான் இந்த டேம்பர் பார்ஸ்னு ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. அந்த மேலே இருக்கு பாருங்க, இந்த சவுத் போலில் இருக்கா? ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி இருக்கிற தான் அந்த வேர் அண்ட் டேருங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதுல எல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ்லாம் இல்ல இல்ல, அதுல கேள்வி கேட்கவா கொஞ்சம்? கேளுங்க. த்ரீ ஃபேஸ் ஏன் யூஸ் பண்றோம், ஒய் யூ ஆர் யூசிங் த த்ரீ ஃபேஸ்? ஹை ஹை பவர் போறப்ப, ஹை கேவி போறப்ப த்ரீ பவர் த்ரீ ஃபேஸ். ஹை பவர் இதுனால நம்மளுக்கு தேவைப்படுறது மோட்டார் ஆபரேஷன்ஸ், மோட்டார் ஆபரேஷன் இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்கு ஹை பவரிங். சிங்கிள் பவர் உடைய யூசஸ் என்ன? லோ பவர், லோ லோ பவர் பவர் நம்ம வீட்டு ஸ்மால் கமர்ஷியல் ஃபேஸ், அதுக்கு சிங்கிள் ஃபேஸ். ஓகே, த்ரீ ஃபேஸ் வந்து, த்ரீ ஃபேஸ் உடைய இது கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்? அது வந்து ஆர்ஒய்பி, ஆர்ஒய்பி. ஆருங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ரெட்டு. ஒய்ங்கிறது ஹலோ. பிங்கிறது ப்ளூ. மூணு ஃபேஸ் என்னென்ன எப்படி இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஃபேஸ் வந்து எப்படினா 60 டிகிரியில இருக்குமா, 90 டிகிரியில இருக்குமா, 120 டிகிரியில இருக்குமா? ஒவ்வொரு ஃபேஸ்க்கு ஃபேஸ் ஷிப்ட் எவ்வளவு? 120 60 60ல இருக்கும், 60 தானே இருக்கும், 120 இருக்கணும். ஆர் ஃபேஸ்க்கு ஒய் ஃபேஸ்க்கு 120. ஓகே, 120 இருக்கணும். 120 இருக்கணும், ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம் நம்ம? சிங்கிள் த்ரீ ஃபேஸ் சப்ளைல ரெண்டு டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோமா? ஸ்டார் கனெக்ஷன், இன்னொன்னு டெல்டா கனெக்ஷன். ஏன் ஸ்டார் கனெக்ஷன் போகணும்னா? கரண்ட் நமக்கு அதை சேஞ்ச் பண்ணணும், அதிகமாக வேணுமா ஸ்டார் கனெக்ஷன். அப்ப ஸ்டார்ல என்ன இருக்குன்னு, லைன் இதுல ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்கு, லைன் வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ் இருக்கு, லைன் கரண்ட், ஃபேஸ் கரண்ட் இருக்கு. இந்த ஸ்டார்ல எப்படி இருக்கணும் வோல்டேஜ் கரண்ட் எப்படி இருக்கணும், ஃபேஸ் கரண்ட் லைன் கரண்ட் நினைக்கிறேன்.
லைன் கரண்ட் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஃபேஸ் கரண்ட். ஸ்டார்லயா? எஸ் கரெக்டா செக் பண்ணுங்க. கத்திருக்கவா? ஐயோ ஸ்டார்ல ஈக்குவலா இருக்கும். கரண்ட் வந்து ஈக்குவல் அதுதான் நம்ம ஸ்டார்ல வந்து கரண்ட் கரண்ட் வந்து ஈக்குவலா இருக்குன்னு சொல்றோம். ஆமா ஃபேஸ் கரண்ட் ஃபேஸ் கரண்டும் லைன் கரண்டும் ஈக்குவலா இருக்கணும். வோல்டேஜ் எப்படி இருக்கணும்? வோல்டேஜ் டிஃப்ரெண்டா இருக்கலாம், வேரி ஆகலாம். அதுதான் எப்படி வோல்டேஜ் இருக்கு? வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜா? நோ நோ லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு 3 ரூட் த்ரீ ஃபேஸ் ரூட் வோல்டேஜா? த்ரீ ஓகே ரூட் த்ரீ ஃபேஸ். அது கரண்ட்டுக்குள்ளே வரும். எதுல ரூட் த்ரீ வோல்டேஜா? ஐயோ தெரியல. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். ஸ்டார்லயும் டெல்டாலயும் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்டார்ல வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏ த்ரீ ஃபேஸ் ஏசி சப்ளை சிமிலர் எண்ட்ஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் டு ஃபார்ம் த காமன் ஜங்ஷன் இஸ் அப்படின்னு ஒரு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஓகே கொஸ்டின், ஒரு கொஸ்டின் என்ன இனிய அதாவது உங்களுக்கு கொஸ்டின் அனுப்பி விடுறேன் சார். நான் உங்களுக்கு சார்ட் அனுப்பிடுறேன். 165வது கொஸ்டின்ஸ், 165வது கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸில் 165வது கொஸ்டின்ஸ். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இனிய த்ரீ ஃபேஸ் ஏசி எ சிமிலர் எண்ட்ஸ் ஆர் த்ரீ ஃபேஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் டு ஃபார்ம் த காமன் ஜங்ஷன் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிமிலர் எண்ட்ஸ் ஆர் த்ரீ ஃபேஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் டு ஃபார்ம் த காமன் ஜங்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெல்டா கனெக்ஷனா, சீரியஸ் கனெக்ஷனா, மெஸ் கனெக்ஷனா, ஸ்டார் கனெக்ஷனான்னு கேட்டிருக்காங்க. உங்க ஆன்சர் என்ன? த்ரீ ஃபேஸ் ஏசியில சிமிலர் எண்ட்ஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ். நான் உங்களுக்கு ஸ்லைடு நம்பர் சொல்லவா? இல்ல ஸ்லைடு நான் எப்படி எடுக்கிறதுனா ஸ்லைடு நம்பர் சொல்றேன், சொல்லி பாருங்க. இதுல எப்படி சார் எடுக்கிறது நான் ஸ்லைடு? ஸ்லைடு நம்பர் உங்களுக்கு கரெக்டாக சொன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஒரு பழைய கொஸ்டின்ஸு 2012 நினைக்கிறேன், ஐ திங்க். இந்த இதில் பாருங்க, ஸ்டார் கனெக்ஷன் இருக்கா? ஸ்டார் கனெக்ஷன்ல என்ன போட்டிருக்காங்க? கனெக்ஷன் டு அபோவ் ஃபிகர் த ஃபினிஷ் டெர்மினல் ஏ டு பி டு அண்ட் சி டு ஆஃப் 3 கனெக்டட் டு ஃபார்ம் எ ஸ்டார் ஆர் நியூட்ரல் பாயிண்ட். அந்த மாதிரி இருந்துச்சுனா அந்த ஜங்ஷன்ல கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டார் கனெக்ஷன் பேரு. அதான் கேட்டிருக்காங்க, த்ரீ வைண்டிங்ஸ் ஆர் கனெக்டட் டு ஃபார்ம் எ ஸ்டார். இந்த பாயிண்ட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன். டெல்டால என்ன சொல்லியிருக்காங்க? டெல்டா கனெக்ஷன் எடுங்க. இப்ப டெல்டான்னு கேட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? டூ லைன்ஸ் ஆர் ஈக்குவல் ஃபேஸ் வோல்டேஜ் ஆஃப் தி ஃபேஸ் வைண்டிங் பிட்வீன் டூ லைன்ஸ் டெல்டா கனெக்ஷன் த வோல்டேஜ் எனி பேர் வோல்டேஜ் பிட்வீன் டூ லைன்ஸ் இஸ் ஈக்குவல் 180 டிகிரி த ஃபேஸ் சீக்வன்ஸ் ஆர் ஒய் பி த டைரக்ஷன் ஃப்ரம் தட் ஃபேஸ் டுவர்ஸ் ஒய் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் டு லீடிங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? டெல்டா டெல்டா கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும்
120 டிகிரி 120 டிகிரி. லீடிங் இருக்கணும், லீடிங் இருந்துச்சுன்னா அதுக்கு அதுக்கு பேரு டெல்டா கனெக்ஷன். ஸ்டார் ஓகே. கனெக்ஷன்னா ஃபேஸும் ஜங்ஷன்ல கனெக்ட் பண்ணி நியூட்ரல் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்கணும். அந்த ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நியூட்ரல் பாயிண்ட்ல கனெக்டட் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அதுதான் ஓகே. சொல்றாங்க. அதான் உங்களுக்கு சொன்னேன்னா பாத்தீங்கன்னா அதோடைய வேல்யூஸ் லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஃபேஸ் வோல்டேஜ். இங்க பாருங்க, இங்க பாருங்க ஒவ்வொரு ஃபேஸ் உங்களுக்கு கை, எனக்கு உங்க என் கை தெரியுதா உங்களுக்கு இல்லையா? இல்ல இல்ல எதுவுமே தெரியல. மூணு ஃபேஸ் இந்த இந்த படம் தெரியுதா? ஸ்டார் கனெக்ஷன் அது தெரியுது கிளியரா, பட் இந்த அந்த மூணு கர்சர் ஜங்ஷன், தெரியுது. இது ஒரு ஜங்ஷன், இந்த ஒரு ஃபேஸ் இருக்கா? ஏ ஃபேஸ் பி ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் இந்த மூணு ஜங்ஷனும் ஒரு இடத்துல ஜங்ஷன்ல நியூட்ரல் பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுதா? அது பேர் தான் ஜங்ஷன் ஆமா, பேர். ஒரே மூணுமே ஒரு இடத்துல ஒரே நியூட்ரல்ல. பேர் தான் ஜங்ஷன், அது அல்லது ஓகே. நியூட்ரல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டார் கனெக்ஷன் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ்ல. 165வது கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒன்னு கேட்டிருக்காங்க 164ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ த்ரீ ஃபேஸ் அப்ப இதுல ROEB ங்கிறது நியூட்ரலா? எல்லாத்தோட நியூட்ரல் இங்க மூணு வருது. ஃபேஸ், அந்த மூணு ஃபேஸும் ஒரு இடத்துல நியூட்ரல்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே ஓகே இங்கிட்ட. ஓகே ஓகே. அதுக்கு பேர் தான் ஸ்டார் கனெக்ஷன். டெல்டால ஒவ்வொரு ஃபேஸும் 120 டிகிரி லீடிங்ல இருக்கும். அதான் ஓகே. இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின், 164ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் ஏரோ மார்க் ஏன் சார் அப்படி இருக்கு? ஏரோ மார்க் அப்படி இருக்குதுன்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ். ஃபேஸ் வோல்டேஜ். அதுக்கடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏ த்ரீ ஃபேஸ் ஏசி ரிலேஷன் பிட்வீன் லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் ஆஃப் ஸ்டார் கனெக்ஷன் கேட்டிருக்காங்க. உங்கள்ட்ட இந்த கொஸ்டின்ஸ் தான் இப்போ கேட்கலான்ட்டு இருந்தேன். இந்த கொஸ்டின் சொல்லிங்கன்னா ஒரு மார்க் உங்களுக்கு. ஃபேஸ் வோல்டேஜுக்கும் லைன் வோல்டேஜுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஸ்டார் கனெக்ஷன், ஓகே. லைன் லைன் வோல்டேஜ். வோல்டேஜ் அவங்க ஈக்குவல் டு என்ன ரூட் த்ரீ சொல்லியிருக்காங்க, பேஸ். விஎல் ஈக்குவல் டு வி ஃபேஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து விஎல் ஈக்குவல் டு ரூட் டூ வி ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கொடுத்துருக்கு விஎல் ஈக்குவல் டு ரூட் த்ரீ வி ஃபேஸ் காஸ் ஃபைன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து விஎல் ஈக்குவல் டு ரூட் த்ரீ வி ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஆன்சரை கேட்டப்போ ஃபைனல் ஃபைனல் ஒன் ஃபைனல் விஎல் ஈக்குவல் டு ரூட் ரூட் த்ரீ. த்ரீ பேஸ் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் வோல்டேஜ். ஆன்சர் பண்ணிடணும். ஓகேயா? ஓகே சார். ஓகே. அவர்கிட்ட காமிச்சிடுறேன், அந்த உங்க கொஸ்டின்ஸ் அனுப்புவாங்க, அதுல நீங்க செக் பண்ணிக்கிறீங்க. நாங்க இது மாதிரி ஓகே ஒவ்வொரு சார். ஓகே. கிளாஸ்க்கும் உங்க கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை நாங்க அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகேயா? அது என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கூட நாங்களா ஒரு இது. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸ்டார் கனெக்ஷன்ல என்ன சொல்லுங்க, லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஃபேஸ் வோல்டேஜ், லைன் கரண்ட் ஈக்குவல் டு எஸ் ஃபேஸ் கரண்ட். ஓகே. மூணாவது எஸ் பவர் ஈக்குவல் டு த்ரீ விஏ வி இன்ட்டு ஐ இன்ட்டு காஸ் ஃபை அல்லது ரூட் த்ரீ விஏ விஎல் ஐஎல் காஸ் ஃபை. மூணு கொஸ்டின் ஸ்டார்ல ஓகே. முடிஞ்சிச்சா? டெல்டால டெல்டா போலமா? டெல்டால என்னது வோல்டேஜ்? வி ஃபேஸ் ஈக்குவல் டு வி லைன் ஈக்குவல் டு வி ஃபேஸ், வோல்டேஜ் வந்து ஈக்குவலா இருக்கும். அதனாடி வி லைன் ஈக்குவல் டு வி ஃபேஸ் டெல்டா, டெல்டா கனெக்ஷன்ல கரண்ட் லைன் கரண்ட் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஃபேஸ் கரண்ட். ஓகேயா? பவர் அஸ் யூஸ்வல் ஈக்குவல் தான், பி பவர் ஈக்குவல் டு த்ரீ வி ஐ காஸ் ஃபை அல்லது ரூட் த்ரீ விஎல் ஐஎல் காஸ் ஃபை. ஓகே, ரெண்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க பழைய கொஸ்டின்ஸ்ல, செக் பண்ணி பாத்துக்கிறீங்க. 164 165 கொஸ்டின் நம்பர். ஓகேயா? ஓகே எஸ் விஷன் எஸ் சார். எஸ் சார் எஸ் சார். ஓகே, ஆல்டர்னேட்டர் நம்ம பார்த்துட்டோம்ல, ஆல்டர்னேட்டர்ல என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்களா? டைப் என்ன, ஆல்டர்னேட்டர்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டர். சாலியன் போல், நான் சாலியன் போல்னு இருக்கா? நான் சேலியன் போல். எஸ் எஸ். சாலியன் போல்னா என்ன? ஸ்லோ ஸ்பீடுக்கு யூஸ் பண்றது.
போல் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கணும், போல் ஓகே, வந்து ஹோல் ப்ரொஜெக்ட் போல் வந்து ப்ரொஜெக்ட். அந்த ப்ரொஜெக்ட் படத்துல ஆயிருக்கணும். பாத்தீங்கன்னா தெரியுங்களா, ப்ரொஜெக்ஷன் வெளியில அப்படி வரும், வெளியில போல் வந்து ஜென்ரலா உள்ளுக்குள்ள வரும். நான் அதுதான் அந்த படத்தை போட்டேன், நானா வரைஞ்சேன், அதெல்லாம் போல்ங்கிறது அப்படிதான் இருக்கும். ஆனா இது நேச்சுரலி போல் முன்னாடி, ப்ரொஜெக்ஷன் முன்னாடி வெளியில வந்து போல் வந்து வெளியில இருக்கு. இப்போ ஓகே. ஸ்டேட்டாருங்கிறது ஸ்டேஷனரி பார்ட்டு, ரோட்டாருங்கிறது ரொட்டேட்டிங் பார்ட்டுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ரோட்டாரில் ரெண்டு டைப் இருக்கு, ஒன்று சேலியன் போல் அல்லது நான் சிலிண்ட்ரிக்கல், இன்னொன்று நான் சேலியன் போல் சிலிண்ட்ரிக்கல். சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே. இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு டெல்டா கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பவர் ஃபேக்டரில் லாகிங் லீடிங் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாகிங்னா கம்மியாக இருக்கிறது, லாகிங் லாக்ல நீங்கள் என்ன படிக்காமல் இருக்கீங்கன்னா லாக்காக இருக்கீங்கன்னா நீங்கள் கம்மியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். லீடிங்னா நீங்கள் அதிகமாக போகிறதுன்னு அர்த்தம். யூனிட்டினா ஒன்றுன்னு அர்த்தம், யூனிட்டினா ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டேட்டார் கனெக்ஷன்லாம் சொல்லிட்டோம், ஸ்டேட்டார் வைண்டிங் சொல்லிட்டோம், ரோட்டார் கனெக்ஷனில் இந்த மாதிரி இந்த ஜென்ரல் டைப்பு ப்ரொஜெக்ஷன் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இந்த மாதிரி சிக்ஸ் போல் ப்ரொஜெக்டட் போல். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு போல் இருக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் போல். நான் சிலிண்ட்ரிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா சேரியன் போல் ஜென்ரேட் மோஸ்ட்லி ஹைட்ரோ பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜென்ரேஷன் சைடு, ஒரு பவரை ஜென்ரேட் பண்ணுறதுனா அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சேலியன் போல். பவர் ஏசி ஜென்ரேட்டருங்கிறது என்ன, பவரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. இப்போ என்னென்ன பவர் உற்பத்தி ஆகுற இடம்லாம் எங்கெங்க, பவர் எங்கெங்கே உற்பத்தி ஆகும் தமிழ்நாட்டில்? வின்சென்ட் சார், நெய்வேலி, நெய்வேலி, கல்பாக்கம் கூடங்குளம், கல்பாக்கம், கூடங்குளம், வேற? கல்பாக்கம், கூடங்குளம், ம், மேட்டூர், சரி, இதெல்லாம் என்னென்ன பவர் சொல்லுங்க. மேட்டூர் ஹைட்ரோ பவர் பிளான்ட், வேற எங்கே ஹைட்ரோ பவர் பிளான்ட் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இங்க எதுவுமே இல்லையே. மேட்டூர் எங்கே இல்லைன்னு சொல்றாரு? இல்ல, எனக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியல, எனக்கு தெரியல. ஊட்டி பக்கத்துல குந்தான்னு ஒண்ணு இருக்கு, குந்தா. குந்தா, ஓகே. குந்தா, ஊட்டி பக்கத்துல குந்தா பவர் ஸ்டேஷன் அப்படின்னு. அது எப்படின்னா தண்ணியை என்ன செய்வாங்க, மலையில இருந்து கீழே வரும்ல, அப்போ மலையில இருந்து அதுல இருந்து பவர் எடுப்பாங்க, திரும்ப அந்த மலைக்கு மேல ஏத்துவாங்க. பாத்துருக்கேன் சார், பாத்துருக்கேன் சார். ரீசைக்கிள் மாதிரி இருக்கிறது தான் குந்தா பவர் ஸ்டேஷன். மேட்டூர் இன்னொன்னு என்னது, குந்தா குந்தா பவர் ஸ்டேஷன். அப்புறம் இந்த நிலக்கரியை வச்சு கோல் சொல்லுவாங்கல்ல, நெய்வேலி, எங்கெங்க நெய்வேலி, ஜென்ரல்ல கேட்பாங்க உங்களுக்கு எங்கெங்க இருக்கு? நெய்வேலி, நெய்வேலி, எண்ணூர், 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 ஓகே. எண்ணூர் அப்புறம் நிறைய பக்கத்துல பேர் இருக்கு. அத்திப்பட்டுன்னு ஒரு ஊர்லாம் இருக்கு, அத்திப்பட்டு, அத்திப்பட்டு, வேற அத்திப்பட்டு, எண்ணூர், ரெண்டும் சேம் தானே? பக்கம் பக்கம் கனிமொழி ஊர் எது தெரியலையே சார. திருவாரூரா? கனிமொழி, கனிமொழி, கனிமொழி மேடம் இருக்காங்கல்ல எம்பி, ஆமா, அவங்களுக்கு எந்த கருணாநிதி தொகுதியில திருவாரூர் தானே? நிக்கிறாங்க, எந்த தொகுதியில் நிக்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சார். தூத்துக்குடி, தூத்துக்குடியில அனல் மின் நிலையம், தூத்துக்குடி. பெரிய அனல் மின் நிலையம் ஓ, இருக்கு. ஓகே ஓகே. கூடங்குளம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அணு மின் நிலையம், அணுவை அணுமின் நிலையம். பிளந்து பண்றது. கூடங்குளம், கல்பாக்கம் இதெல்லாம் இங்க என்னது, அணுவை பிளந்து பண்றது. ஒரு அணுவை உள்ள போட்டு ரொம்ப டேஞ்சரஸ். அது எங்கெங்க இருக்கு? அது கூடங்குளம், இன்னொன்னு எங்க இருக்கு? கல்பாக்கம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னை கல்பாக்கம், பக்கத்துல இருக்கு. கல்பாக்கம். இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. வேற என்ன, காற்றாலையில இருந்து, இது சூரிய ஒளியில இருந்து வேற எங்க பவர் இருக்கு? அது நிறைய இடத்துல இருக்கு, எங்க ஊர் பக்கத்துல கூட இருக்கு. நேச்சரா எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? தெரியல சார். கயத்தாறுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, கைத்தாறு. அங்கதான் நிறைய இருக்கு, கயத்தாறு, அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், வேலூர் பக்கமா? இல்ல, கயத்தாறு வேலூர்ல, அங்கிட்டு போவோம். திருநெல்வேலி அந்த சைடு, சதன் சைடு, ஓகே. அந்த சைடு இருக்கு. சோலார் பவர் பிளான்ட், அது விண்ட் பவர்னு சொல்லுவாங்க, அதான் விண்ட், விண்ட் இது. ஆமா, அதெல்லாம் சோலார் பவர் தென்காசி பிளான்ட் எங்கே தெரியும். அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கமுதின்னு ஒரு ஊர்ல
அதானி குரூப்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க, ஒரு ஊரே எஸ் எஸ் வளர்ச்சி எஸ் சோலார் பவர் ஓகே பிளான்ட்னு ஒன்று இப்போ தெரியும். போட்டிருக்காங்க. ஓகேயா, ஸோ இதுதான் இது ஹைட்ரோ பவர் பிளான்ட்ல பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன ரோட்டார் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது ஷேலியன் போல் ஆல்டர்னேட்டர், ஷேலியன் போல் சிங்கரனஸ் ஜென்ரேட்டர் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா எது ஹைட்ரோ பவர் ஹைட்ரோ பிளான்ட், பவர் ஹைட்ரோ பவர் பிளான்ட். பிளான்ட். ஓகே, அதுக்கடுத்து நான் ஷேலியன் போல். நான் ஷேலியன் போல்னா என்ன, சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் டைப் இருந்துச்சுன்னா த சேம் பேரலல் ஸ்லாட் ஆன் இட்ஸ் ரோட்டார் வைண்டிங், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நாலு சிலிண்ட்ரிக்கல் டைப்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, நான் சேலியன் போல். சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, அதுக்கு பேர் என்ன சார், நான் நான் சேலியன் சரியின் போல். போல். உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டனே, அது எது 164 165 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேயா, கொஸ்டினை சார் அனுப்ப சொல்கிற, ஒரு மூணு கொஸ்டின் சார் வச்சிருக்காரு குளிஞ்சப்ப ஓகே சார், சார், அனுப்ப ஓகே சொல்லி சார், அதை வாங்கி பாருங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கோமோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே நாங்கள் சார், நிறைய நடத்தியிருக்கோம், நீங்கள் தெரியாத கேளுங்க. நான் திரும்ப ஒரு தடவை வீடியோ பாருங்க, பட் வீடியோலையும் பார்த்து உங்களுக்கு புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க, இன்னொரு அடுத்த கிளாஸ்ல வரேன். நான் நடத்தாத சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாம் ஓரளவு இப்போ கவர் பண்ணிட்டேன். ஓகே, நான் செலின் போல் போலாமா. அதுல டயாமீட்டர் வந்து பெருசா இருக்குன்னு சொன்னா ஆக்சிஸ் லென்த் வந்து கம்மியா இருக்குன்னு சொன்னோம், இது அப்படியே ஆப்போசிட். என்னது, இதுல ஸ்மால் டயாமீட்டரா இருக்க ஆக்சியல் லென்த் வந்து பெருசா இருக்கு. சேலியன் போலுக்கு நான் சேலியன் போலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிலிண்ட்ரிக்கல் ட்ரைவ் டைப்பு, ட்ரம் ட்ரைப்புன்னு சொல்லுவாங்க, ட்ரம் ரோட்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ப்ரொஜெக்டட் போல்ஸ் மாதிரி இருக்கும், இது நான் சிலிண்ட்ரிக்கல் ரோட்டாராக இருக்கும். அதில் வந்து டயாமீட்டர் வந்து அதிகமாக இருக்கும், பிக் டயாமீட்டர், மோர் டயாமீட்டர். ஆக்சியல் லென்த்து வந்து இது கம்மியாக இருக்கும், இதில் லாங்கர் ஆக்சியல் லென்த்தாக இருக்கும். அதில் வந்து ஸ்பீடு எவ்வளவு சார் இப்போ சொன்னோம், 100 to 1500. இதில் 1500 to 3000 ஆர்பிஎம் உங்களுக்கு தெரியுதா சார், போர்டு தெரியுதா? தெரியும் சார், தெரியும் சார். ஆ, அது வந்து ஸ்மால் ஸ்பீடு, இது ஹை ஸ்பீடு. அப்போ எது அதிகமாக யூஸ் பண்ணுவான், நான் சார் என் போல் நான் சேலின் அப்ளிகேஷன் கேட்டாப்ல, ஏன்னா 1500 to 3000 வந்து இது யூஸ் பண்ணுறாங்க, நான் சேலின் போல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் நான் சொ மூணு இது டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன், சொன்னேன் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரென்ஸ் சொன்னேன், சேலியன் போல்ல போல்ஸ் ஆர் ப்ரொஜெக்டட், நான் சேலியன் போல்ல போல்ஸ் ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஓகே, அப்புறம் வந்து டயாமீட்டர் வந்து சேலியன் போல்ல வந்து அதிகமாக இருக்கும், ஆக்சியல் லென்த் வந்து குறைவாக இருக்கும். நான் சேலியன் போல்ல வந்து டயாமீட்டர் வந்து கம்மியாக இருக்கும், ஆக்சியல் லென்த் வந்து அதிகமாக இருக்கும். சாலியன் போலில் வந்து ஸ்பீடு வந்து 1000 RPM to 1500 ஆர்பிஎம் இருக்கும், நான் சேலியன் வந்து 1500 to 3000 ஆர்பிஎம்மா இருக்கும். ஓகே, டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? ஓகே சார், ஓகே. அதுக்கடுத்து ஆ பார்த்துக்குங்க, இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சாலியன் போல், நம்பர் ஆஃப் போல்ஸ். இதில் வந்து டேம்பர் வைண்டிங் நோ நீடு, வந்து சாலியன் போலில் வந்து டேம்பர் வைண்டிங்னு ஒன்று வச்சுருப்போம், இதில் டேம்பர் வைண்டிங் தேவை. ஓகே, அதுக்கு இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, நான் சாலியன் போல்டு ஹைட்ரோ பவர் பிளான்ட்டில் தான் எது யூஸ் பண்ணுறது, சாலியன் போல். சாலியன் போல், நான் சாலியன் போல்லேருந்து நியூக்ளியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நியூக்ளியர் எங்கெங்க இருக்கு, கூடங்குளம், கல்பாக்கம், கூடங்குளம்,
கல்பாக்கம். கேஸ் எங்க இருக்கு? ராமேஸ்வரம், சரி, ராமநாதபுரம், ராமநாதபுரத்துல இருக்கு. இங்க சென்னையில எண்ணூர், சென்னையில மணலி. பேஷன் பிரிட்ஜ், பேஷன் பிரிட்ஜ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. பேஷன் பிரிட்ஜ் அங்கே கே ஸ்டேஷன் இருக்கு. வட சென்னை, வட சென்னை பக்கம் போயிருக்கீங்களா? போயிருக்கோம் சார். பாடி அங்கே கேஸ் பவர் பிளான்ட் ஒன்று இருக்கு, பேஷன் பிரிட்ஜ்னு ஒரு ஒரு ஸ்டேஷன் ஒன்று இருக்கு, அது பக்கத்தில் இருக்கு. ஸோ நியூக்ளியருங்கிறது எங்கே இருக்கு? கேஸ் பவர் பிளான்ட்டுங்க. ராமநாதபுரத்தில் பக்கத்தில் கேஸ் பவர் பிளான்ட். ஓகே, ராமநாதபுரம் அவுட்டரில் இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன். தெர்மல் பவர் ஸ்டேஷன் எங்கே? தெர்மல்னா அதுதான், தெர்மல்ங்கிறது இந்த கோலை எரித்து இது பண்ணுறது. மூணு இதில், நியூக்ளியர், கேஸ், தெர்மல். தெர்மல்ங்கிறது எதுன்னு தெரியும்? எங்கெங்கே இருக்கு? நெய்வேலி, எண்ணூர், அத்திப்பட்டு, அத்திப்பட்டு, தூத்துக்குடி. தூத்துக்குடி. வேற எங்கேயும் இருக்கா? வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அத்திப்பட்டு இது, வேற எங்கிட்ட எதுவும் இல்லைல்ல. வேலூர், கிருஷ்ணகிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, பவர் பிளான்ட் ஃபுல்லாகவே தென் மாநிலத்தில் தான் இருக்கு. பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருங்க, குறைச்சிக்கிறேன். பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்க்ரோனைசேஷன் பேஸ்டா, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு. எல்லா ஜென்ரேட்டர்லையுமே எல்லா இதுலேயுமே இந்த ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுறது. ஜென்ரேட்டராக இருந்தாலும் சரி, அது ஏசி ஜென்ரேட்டராக இருந்தாலும் சரி, டிசி ஜென்ரேட்டர்னா ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன சார்? என்ன வருதா? கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட், த கண்டக்டர் கட் த ஃப்ளக்ஸ், த இஎம்எஃப் வில் பி இன்டியூஸ்ட் இன்டியூஸ்ட். அதான் ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேயா? இது அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, இதில் வந்து என்னென்ன சோர்ஸ் ஆஃப் டர்பைன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிடு. நம்ம சொல்லியிருக்காங்க, கேஸு, ஸ்டீமு, நியூக்ளியர், விண்டு, ஹைட்ரோ, வேவு, போட்டோவோல்டிக். இந்த மாதிரிலாம் போட்டோவோல்டிக்ங்கிறது என்னது? சூரிய ஆற்றல், சோலார் எனர்ஜி இருக்குல்ல, போட்டோவோல்டிக் அந்த மாதிரி. ஹைட்ரோ வேவுங்கிறது கடல் அலை மூலமாக அந்த இது கண்டு பவரை ஜென்ரேட் பண்ணுது. வேவ் எனர்ஜின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் எஸ் அந்த மாதிரி வேவ்ல நம்ம கொண்டு வரோம். ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து இந்த ஆப்ரேஷன் இருக்கு. இதான் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இது. சிங்கரனஸ் ஜென்ரேட்டர் வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? வெளியில் எங்கேயாவது கடையில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பார்ட்ஸ் மேலே இருக்கிற பார்ட்ஸ் ஃபுல்லாக ஸ்டேட்டார். இந்த நடுவில் ஒரு குழாய் மாதிரி இருக்குங்க, அதான் ரோட்டார். தெரியுதா உங்களுக்கு படத்தில்? தெரியும் சார், தெரியும் சார். அந்த மேலே இருக்கிற பார்ட்ஸ் ஃபுல்லாகவே அந்த காயில் மாதிரி கட்டியிருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா காயில் மாதிரி ஒரு கம்பியில் அப்படியே காயில் மாதிரி இருக்கும். இந்த நடுவில் வந்து ரோட்டாருங்கிறது அந்த ஒரு இரும்பி மாதிரி உள்ளே இருப்பாங்க. ஸோ அந்த ரொட்டேட் ஆகுறதுனாடி அந்த ஒரு ஃபோர்ஸ் உருவாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து அவனை பிடிச்சி அமுக்கிறதுனாடி அந்த இஎம்எஃப் வந்து உருவாகுது. அதான் வென்னவர் கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த மேக்னெட்டில் கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து அந்த காயில் சுற்றி இருப்பாங்க. சுற்றி அதுக்கு மேலே பவர் கொடுக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் உருவாகுது. அந்த ஃபோர்ஸுனால என்ன ஆகும்? அந்த ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த ரோட்டார் ரொட்டேட் ஆகிறதுனாடி அதுலேருந்து வர்ற எடுத்து எனர்ஜி எடுத்து நம்ம இஎம்எஃப்னு உருவாகும். இதுதான் பேசிக் பிரின்சிபல். புரியுதா உங்களுக்கு வின்சென்ட்? புரியுதா எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு? தெரியுதா சார், மேக்னெட் மேல அந்த காயில கட் பண்ண, காயில வந்து சுத்தி இருப்பாங்க மேக்னெட் மேல. அந்த இதுல நீங்க காயில் கட் பண்ற சுத்துற இடத்துல பாத்திருக்கீங்களா? சார், எஸ் இந்த காயில் சுத்தும் போது அதுல இருந்து பவர்ஸ் உள்ள கொடுக்கும் போது அந்த காயிலும் அந்த பவர் சுற்று இது மேக்னெட்டும் சேர்ந்து ஒரு ஃபோர்ஸை உருவாக்கும். அந்த ஃபோர்ஸுனால அந்த ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த ரோட்டார் ரொட்டேட் ஆகினதுனால அதுலேருந்து வந்து எனர்ஜி வந்து ஸ்லிப் ரிங் அப்படின்னு ஒரு இருக்கு பாருங்க, அந்த எனர்ஜி வந்து அது மூலமாக வெளியில் வந்து நம்மளுக்கு பவராக கிடைக்குது தான். ஓகேயா?
ஹைட்ரோ பவர் பிளான்ட்னா அந்த பிளான்ட் வந்து இந்த ரோட்டாரை வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் செலுத்துது தண்ணி, அந்த வீல்ஸ் வந்து டர்பைன் வந்து ரொட்டேட் ஆகி அது மூலமாக இது ரொட்டேட் ஆகுது. டர்பைன் மூலமாக ரொட்டேட் ஆகி இது ரொட்டேட் ஆகிறதுனாடி நம்மளுக்கு பவர் கிடைக்குது. ஸ்குல் கேஜ் பார் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து ரெண்டு போல் டைப் இருக்கு, நாலு போல் டைப் இருக்கு, ஆறு போல் டைப் இருக்கு. இந்த சிலிண்ட்ரிக்கல் வந்து இப்படி தான் இருக்கு. ப்ரொஜெக்ஷன் சிலிண்டர் மாதிரி இருக்கா? செகண்ட் பாருங்க, ஒரு ரவுண்டு மாதிரி சிலிண்டர் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போல் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க. இது அந்த போல் உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க. போல் வந்து சின்ன சின்னதா கட்ட கட்டமா இருக்கு பாருங்க. சிலிண்டர் மாதிரி ஒரு ரோட்டார் இருக்கு, ரோட்டாருக்குள்ள போல் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரோட்டாருக்குள்ள ஒரு சிலிண்டர் மாதிரி ரவுண்டா தெரியுதா? ரவுண்டு போட்டிருக்காங்களா? அந்த ரவுண்டுக்குள்ள போல் உள்ள வச்சிருக்காங்க. அங்க வந்து போல் வந்து வெளியில போங்க, இங்க வந்து போல் வந்து உள்ள வருது. புரியுதா உங்களுக்கு? இது வந்து ப்ரொஜெக்டர் ஹப் மோட்டார்ல இருக்க மாதிரி இருக்கு. ஹப்ல இப்படி தான் இருக்கும். இங்க போல் வந்து உள்ள வருது, அங்க வெளியில ப்ரொஜெக்ஷன் ஆகி வெளியில வரும். பாத்தீங்களா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் படத்தை? எஸ் சார், எஸ். அங்க படத்துல பாத்தீங்கன்னா போல் எல்லாம் வெளியில நிக்கும், வெளியில போகும். இங்க போல் உள்ளுக்குள்ள ரோட்டாருக்குள்ள வருது. ஓகே, ஆர் யூ கிளியர்? சாலியன் போலுக்கு இன்னொரு இது கூட இன்னொரு நேம் இருக்கு, ப்ரொஜெக்டிங் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலியன் போலுக்கு இன்னொரு நேம், இன்னொரு ரோட்டார்னா ப்ரொஜெக்டிங் போல். இதுக்கு சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார். ஓகே, ஸோ ப்ரொஜெக்டிங்னா போல் வந்து வெளியில் வர்றது, இதுனா போல் வந்து உள்ளுக்குள்ளே வர்றது. ஓகே, அது ஹை ஸ்பீடு, இது லோ ஸ்பீடு. எது சாலியன் போலுங்கிறது லோ ஸ்பீடு, நான் சிலிண்ட்ரிக்கல் வந்து ஹை ஸ்பீடு. ஓகேயா? ஆக்சியல் டயாமீட்டர் வந்து அங்கே அதிகம், அதிகமாக கம்மியா? டயாமீட்டர் வந்து அதிகம், ஆக்சிஸ் வந்து கம்மி. இதில் வந்து டயாமீட்டர் வந்து கம்மி, ஆக்சியல் லென்த் வந்து அதிகம். இதெல்லாம் டிஃப்ரென்ஸு. அதில் 100 to 1500, இது 1500 to 3000. ஓகே சார், இதில் வந்து ஸ்டேட்டார் வந்து ஃபிக்ஸ்டு போல்ஸ் ஆல் ரொட்டேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. போல்ஸ் ஆர் ரொட்டேட். அங்க போல்ஸ் எல்லாம் வெளியில இருக்கும், ரொட்டே பிக்சடா இருக்கும். இங்க போல்ஸ் எல்லாம் ரொட்டேட் ஆகும். புரியுதா? திரும்ப பாருங்க, உங்க இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். சிலிண்ட்ரிக்கல் டைப் மாதிரி இருக்கா? இங்க மேல அந்த சைடு பாருங்க, மூணு ஃபேஸ் இருக்கா? மூணு ஃபேஸ் இருக்கா? ஃபேஸ் ஆர், ஃபேஸ் ஒய், ஃபேஸ் பி, மூணு ஃபேஸ் இருக்கா? இப்படித்தான் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயர் அந்த உள்ள சின்ன சின்ன டாட் இருக்கு பாருங்க, அந்த ஒயர் எடுத்து அதில் அதோட கனெக்ட், இன்னொரு ஒயரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயர் இதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த வைண்டிங் சுற்றுறது ஒரு கலை. அது நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. வைண்டிங்கை எதை எதோட கனெக்ட் பண்ணணும்னு இப்படி இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அந்த இது வைண்டிங் கனெக்ட் பண்ணுறத கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. உள்ளுக்குள்ள போல்ஸார் உள்ளே இருக்கும். அது மூணு ஃபேஸில், எது எது ஃபேஸில், அந்த மூணு ஃபேஸ் இருக்குது பாருங்க. ஆர் ஃபேஸில் வந்து ஒரு கனெக்டாக இருக்கா, செகண்ட் ஒன்றில் ஒய் ஃபேஸ் கனெக்டாக இருக்குது, தேர்ட் ஃபேஸில் இவ்வளோ கனெக்டாக இருக்குது.
மூணு ஃபேஸ்லயே மூணு இது. ஸோ இதோட ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போல்ஸ் இப்படி ரொட்டேட் ஆகுறது, இதான் அந்த நடுவில் இருக்கு பாருங்க, இதான் ரோட்டார். அந்த பக்கத்தில் ஒரு இது இருக்கு பாருங்க, இந்த போல்ஸுங்கிறது இந்த வாய் மாதிரி பெருசாக இருக்கு பாருங்க, அதான் போல்ஸ். ரொட்டேட் ஆகிறதுனாடி அந்த நடுவில் டாட்டாட்டாக இருக்கு பாருங்க, அதான் நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸு, அதை எடுத்து ஏசி அவுட்புட்டுங்கிறத வெளியில் கொடுக்குறாங்க. இது இப்படி சுற்றுறதுனாடி நம்மளுக்கு ஏசி அவுட்புட்டு கொடுக்குறாங்க. அது எதன் மூலமானா ஸ்லிப் ரிங் ஆர் பிரஷஸ் மூலமாக நம்ம வெளியில் அவுட்புட் எடுக்கிறோம். ஒரு எடுக்கும் போது எதுவும் ஸ்லிப்ரிங் அண்ட் பிரஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக தான் எடுத்து நம்ம அது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ரேஷன் பாருங்கள், இந்த மாதிரி அந்த போலில் ஒரு மூணு வயர் சுற்றிருக்காங்கல்ல, அதுதான் காயில்னு சொல்கிறது. வென்னவர் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ் எ மேக்னட்டிக் ஃபீல்ட், போலுங்கிறது மேக்னட்டிக் ஃபீல்டுங்கிறது, அது மேலே அந்த கண்டக்டர் கட் த பக்ஸ். அப்போ அந்த கண்டக்டர்ங்கிறது யார், அந்த ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகிறதுனாடி அந்த ஃபோர்ஸ் வந்து கண்டக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ் வெளியில் தெரித்து வெளியில் வருது, அதை ஸ்லிப்ரிங் மூலமாக வெளியில் எடுத்து நம்மளுக்கு விடுறாங்க, அவுட்புட்டுங்கிறது விடுறாங்க அந்த ஃபோர்ஸில். ஓகே, இதில் ரெண்டு ஆல்டர்னேட்டர் இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர், இன்னொன்று த்ரீ ஃபேஸ் ஆல்டர்னேட்டர். சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர்னா ஸ்டேட்டார் வந்து டூ போலில் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் ஜென்ரலாக சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம த்ரீ ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக பார்த்துக்குறீங்க சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டரோட அவுட்புட்டு வந்து இப்படி ஏசி சிங்கிள் ஃபேஸ்னால் அந்த ஏசி வேவ் ஃபார்ம் வந்து சிங்கிள் ஃபேஸாக இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு சிங்கிள் ஃபேஸ் ஏசி வோல்டேஜ். சின்ன வீட்டுக்கெலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் யூஸ் பண்ணும். பெரிய இண்டஸ்ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா த்ரீ ஃபேஸ் இதே நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ வோல்டேஜ் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன எதோட கனெக்ட் பண்ணுவோம், டெல்டா கனெக்ஷன் இருக்கா உங்களுக்கு? டெல்டா கனெக்ஷன் த்ரீ ஃபேஸ் ஆல்டர்னேட்டரை எதோட கனெக்ட் பண்ணுவாங்க வின்சன் சார்? டெல்டா கனெக்ஷன் சார். ஆ, வோல்டேஜ் நீங்கள் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா டெல்டா கனெக்ஷன் நமக்கு தேவைப்படுவாங்க. அப்போ டெல்டா கனெக்ஷனில் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் எப்படி இருக்கா? லைன் வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஆ, சேமாக இருக்கும். ஆனால் லைன் கரண்ட் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். ஓகே, லைன் கரண்ட் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஃபேஸ் கரண்ட், அதான் அவங்க சொல்லியிருக்காங்க டெல்டா கனெக்ஷனில். அப்புறம் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரூட்டுடைய வேல்யூ வந்து 1.73, அது ஜென்ரலாக இருக்கும். ரெண்டு கனெக்ஷனுமே யூஸ் பண்ணலாம், ஸ்டார் அண்டு டெல்டா. ஸ்டாருங்கிறது WYE ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க, அண்டு டெல்டா, ரெண்டு கனெக்ஷனுமே நம்ம யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராப்ளி எதில் யூஸ் பண்ணுறோம்னா டெல்டா தான் யூஸ் பண்ணுறோம். ஆல்டர்னேட்டரில் ஆல்டர்னேட்டரில் என்ன கனெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா டெல்டா கனெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே சார். ஓகே, த்ரீ ஃபேஸ் ஸ்டார் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது டெல்டா கனெக்ஷன். ஏசியில் ஏசி வோல்டேஜில் ஃப்ரீக்குவன்சி இருக்குமா இருக்காதா? டிசியில் ஃப்ரீக்குவன்சி இருக்காதுப்பா, ஏசியில் ஃப்ரீக்குவன்சிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகே, ஏசி வோல்டேஜில் ஃப்ரீக்குவன்சின்னு ஒன்று இருக்கும், ஏன்னா பவர் ஃபேக்டர் இருக்கிறனாடி ஃப்ரீக்குவன்சி இருக்கா. டிசியில் ஃப்ரீக்குவன்சி இருக்காது, டிசிங்கிறது ஃப்ரீக்குவன்சி இருக்காது. ஏசியில் ஃப்ரீக்குவன்சின்னு எஃப்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்குவன்சிங்கிறது நம்மளுக்கு ஜென்ரலாக நம்மளுக்கு இந்தியாவில் 50 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில கண்ட்ரியில் 60 ஹெர்ட்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. ஃப்ரீக்குவன்சிங்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்தளவு 50 ஹெர்ட்ஸ், 50.
ஹெட்ஸுங்கிறது ஹெச்டி ஹச்சி ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க, 50 ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஹெட்ஸ். இதில் ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது சிங்கரனஸ் ஸ்பீடு அப்படின்னு. அது எப்படி சார் கண்டுபிடிக்கும், என்எஸ் ஈக்குவல் டு 120 பை பி அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கரனஸ் ஸ்பீடில். இந்த சிங்கரனஸ் மோட்டார்னு ஏன் சார் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கரனஸ் ஸ்பீடு என்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க 120 எஃப் பை பி. 120ங்கிறது வருது, எஃப்ங்கிறது ஃப்ரீக்குவன்சி, எஃப்ங்கிறது ஃப்ரீக்குவன்சி. பிங்கிறது போல், அப்போ போர் போல் மிஷின்னா எவ்வளவு சார் இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, போர் போல் மிஷினில் சிங்கரனஸ் ஸ்பீடு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வரும், 120 டிகிரி. ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது 50 ஹெர்ட்ஸு, ஃபோர் போல் மிஷின்னா எவ்வளோ வரும், 1500 ஆர்பிஎம். கரெக்டா, ஸ்பீட எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாருங்க. ஃபோர் போல் மிஷின் போல் வந்து போரா இருந்துச்சுன்னா எவ்வளவு வரும், 1500 ஆர்பிஎம். சப்போஸ் போல் டூவா இருந்துச்சுன்னா எவ்வளவு வரும், 750 ஆர்பிஎம். 2 இருந்துச்சுன்னா 3000. கரெக்டா, இரண்டால் அடிங்க 6 வருமா, 60 × 50 = 60 = 30. கரெக்டா, 2 0s. ஓகே, இது 4 போட்டீங்கன்னா 1 4 1 12 3 5 15. ஓகே, 30ல 30 × 50 ஆயிடுச்சு. சப்போஸ் 6 போட்டா எவ்வளவு, 750 வருமா, 6 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும், 750 வருமா. 6 போல், இப்போ 6 போல் மிஷின் எவ்வளவு வரும் சார், 6 போல்னா 2 வரும், 20 20 ஈரஞ்சா 1000 வருமா. கரெக்டா, 6 போல் போட்டா எவ்வளவு வரும், 1000 ஆர்பிஎம் வருதா, நான் போட்டா கரெக்டா, இருங்க செக் பண்ணு, 1000 ஆர்பிஎம். இப்போ போல் அவங்க கொடுத்துரு 50 ஹெர்ட்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், ஓகேயா, 50 ஹெர்ட்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி சிங்கரனஸ் ஸ்பீடில் போட்டுச்சுன்னா 6 போலுக்கு எவ்வளவு, 2 போலுக்கு எவ்வளவு, 4 போல் மிஷின், இதெல்லாம் நம்ம 6 போல் பார்த்தோம், சைலண்ட் போலில் 4 போல் மிஷினும் பார்த்தோம், 2 போல் மிஷினும் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகேயா, கால்குலேட் பண்ணுவீங்களா? எஸ் சார். அவங்க இங்கே இந்த ஃபார்முலாவை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேயா, அவங்க எஃப்ல இருந்து வந்திருக்காங்க, நான் என்ல இருந்து வந்திருக்கேன். ஓகே, ஒன் டுவெண்ட்டி எஃப் பை 260 போல் இவங்க இந்த ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க, நான் டைரக்டாகவே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். ஓகேயா, அதான் இந்த சொல்லியிருக்காங்க பாருங்க, இதுல இருந்து 120 பி எஃப், என்னங்கிறது ஸ்பீடு, என்னங்கிறது ஸ்பீடு, இது போல் போல் என்னங்கிறது ஸ்பீடு, சாரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, என்னங்கிறது ஸ்பீடு, ஸ்பீடு வரும்,
இது ஸ்பீடு பா, ஸ்பீடு இது போல், இது ஃப்ரீக்வன்சி. இந்த ஃபார்முலால இருந்து நான் டைரக்டா நான் எடுத்திருக்கேன். நான் என்ன என்னஸ்ங்கிறது சிங்க்ரோனஸ் ஸ்பீடுங்கிறது 120 F/P எடுத்துட்டேன். இந்த ஃபார்முலாவை நான் மாத்திருக்கேன். ஓகேயா? இது 8 போலுடைய ஸ்பீடு. 8 போல் போட்டீங்கன்னா 750 ஆயிரும். 8 போல் போட்டீங்கன்னா 750 ஆயிரும். 2 போல்னா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு, இந்த மாதிரி ஹை ஸ்பீடு தப்பா. ஓகே, இந்த கால்குலேட் பண்ணிரலாமா? ஓகே சார். 2 போல் மிஷின் எவ்வளவு ஸ்பீடு போங்க, 4 போல் மிஷின் எவ்வளவு ஸ்பீடு போகும்னு சொல்லிரலாமா? எஸ் சார். அதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் ஒன்னு கேட்பாங்க, வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்னு கேட்பாங்க. வோல்டேஜ் ரெகுலேஷன் என்னன்னா, நாய்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நாய்ஸ் வருது ஏன்? மைக் எழுது சார், யார் மைக்ன்னு தெரியல. யாரு? ஹலோ, கேக்குதா? ஹலோ, இப்ப நான் யாரோ ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, கேக்கல? கேக்குது சார். கேக்குதா? யாரு எப்படி பாக்குறது இந்த இது? மைக் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியல. ஸோ நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நோ லோடு டு ஃபுல் லோடு பை நோ லோடு. ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன், வோல்டேஜ் ரெகுலேஷன் எப்படி சொல்லலாம்னா, வோல்டேஜ் ரெகுலேஷன் வோல்டேஜ் இப்ப கேக்குதா? இவரே ஏதாவது வாய்ஸ் கேட்கல? இல்ல இப்ப கேக்கல சார. இப்ப கேக்கல சார். மைக் நின்றுச்சா? ஓகே, மைக் கொஞ்சம் இதா இருக்கு. மைக் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு அவங்க இதுல. பார்ட்ஸ் வந்து பாருங்க. இப்ப சவுண்ட் எதுவும் வரலப்பா, செக் பண்ணிக்கங்க சார். கேக்குதா? எனக்கு கேக்குது. சார், இது எனக்கு டவுட் ஒண்ணு. சொல்லுங்க. இப்ப நம்ம ஸ்டார் பார்த்தோம், டெல்டா பார்த்தோம். ஸ்டார் டெல்டா அது சிலபஸ்ல இருக்கா? இருக்குப்பா, உங்க க்வெஸ்சனை கேட்டிருக்காங்க. ஓ, ஸ்டார் டெல்டா இல்ல, ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் அது தனியா வரும்னு இல்லையா? இல்ல, ஏசி சர்க்யூட்ஸ்ல எல்லாமே வருதா? வரும். ஏசி சர்க்யூட் ஆல்டர்னேட்டர் அதுல வரும். ஏசி சர்க்யூட்ஸ், டிசி சர்க்யூட்ஸ்லாம் இருக்குல? இல்ல, தனித்தனியா பார்த்தோம்ல, ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன். ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் இருக்கும்ல? இல்ல, ஏசி சர்க்யூட்ல அது ஒரு பார்ட். ஓகே ஓகே. ஏசி சர்க்யூட்ஸ்ல நீங்க இப்ப புதுசா வந்திருக்கீங்களா? இப்ப நேம்? ஆமா இல்ல, நான் வின்சென்ட் தான் சார். வின்சென்ட் தானா? அதான் ஏசி சர்க்யூட்ல நம்ம ரெண்டு இது பாத்துருக்கோம், சிங்கிள் ஃபேஸ் சப்ளை, த்ரீ ஃபேஸ் சப்ளை. அந்த த்ரீ ஃபேஸ் சப்ளைல ரெண்டு கனெக்ஷன்ஸ் இருக்கு, அதுல ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன். தேர்ட் வந்து ஸ்டார் டெல்டா கலந்து வர்றது அது இல்லையா? அது வராது. அது வந்து ஸ்டார்ல இருந்து டெல்டாக்கு மாத்தலாம், டெல்டால இருந்து ஸ்டாருக்கு மாத்தலாம், அந்த மாதிரி ஃபார்முலாஸ். ஓ ஓகே. ஸ்டார் வோல்டேஜ்ல இருந்து டெல்டா மாத்துறது, டெல்டால இருந்து ஸ்டாரை மாத்துறது. ஓகே, நம்மளுக்கு அதுக்கு தேவையில்லை. இதுல வந்து ஸ்டார் டு டெல்டா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டார் டு டெல்டாங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதான் ஓகே. ஸ்டார் டு டெல்டானா அந்த மூணு இது முக்கியமானது புரிஞ்சுக்கணும். என்ன சார்? ஸ்டார்னா கரண்ட் ஈக்குவல் கரண்ட். அதாவது அந்த ஸ்டார்லயுமே த்ரீ ஃபேஸ்லயுமே ரெண்டு இது இருக்கு. ஒன்னு லைன் வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ், லைன் கரண்ட், ஃபேஸ் கரண்ட் அப்படின்னு இருக்கு. இதுக்கு உடைய ரிலேஷன்ஷிப் தான் நம்ம பார்க்கணும். லைன் வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ். லைன் வோல்டேஜ்னா என்ன, ஃபேஸ் வோல்டேஜ்னா என்ன? நான் சொன்னேன்,
அந்த படத்தை வச்சு சொன்னேன், உங்களுக்கு தெரியுதா? ஃபேஸ்ல இருந்து வர்ற வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ் லைன் ஆர்ஒய்பி இருக்குல்ல, ஆர்ஒய்பி ஆருக்கும் ஒய்க்கும் இடையில வர்றது தான் லைன் வோல்டேஜ். அந்த இது கண்டுபிடிச்சோமா? ஏ சின்னசாமி இருக்கீங்களா? இருக்கேன் சார், இல்லையா? இருக்கேன் சார். இருக்கே இருக்க, இப்ப எப்போ வந்தீங்க சொல்லவே இல்லையா. இந்த இது ஆரம்பிக்கும்போது வந்தேன் சார். நம்ம சரி சரி, ரொட்டேட் நான் இப்ப ஆரம்பிக்கும் நடத்திட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீஃப் தந்துடுறேன், ஏதாவது வரலைன்னா நீங்க கேளுங்க. சரி சார். ஓகே ஓகே ஓகேயா? ஓகே சார். வோல்டேஜ் ரெகுலேஷனுங்கிறது நோ லோடு டு ஃபுல் லோடு, நோ வோல்டேஜ் மைனஸ் ஃபுல் லோடு வோல்டேஜ் பை நோ லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு என்ன சார் ஃபார்முலானா, ஜென்ரலா இந்த மாதிரி நோ லோடு, நோ லோடு டு ஃபுல் லோடு பை நோ லோடு அப்படின்னு எழுதலாம். இப்படியும் எழுதலாம், இல்ல வேற மாதிரி எப்படி சார்னா, நோ லோட் டு ஃபுல் லோடு பை ஃபுல் லோடுன்னு கூட எழுதலாம். நோ லோட் டு ஃபுல் லோடு பை நோ லோடுன்னு எழுதலாம், அல்லது நோ லோட் டு மைனஸ் ஃபுல் லோடு பை ஃபுல் லோடுன்னு இங்க கீழே இருக்கிறத மாத்திக்கலாம் நீங்க. அதுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேஷன் சொல்லுவாங்க, நெகட்டிவ் ரெகுலேஷன் இருக்கா. நோ லோட் டு ஃபுல் லோடு, நோ லோடுனா என்னது, லோடே போடாம மிஷினா ஆன் பண்றது. அதுல லோடு போட்டீங்கன்னா இப்ப ஒரு இதுல உங்க மிக்சியில நோ லோடுக்கு என்ன சொல்றது, மிக்சியை மட்டும் ஆன் பண்ணி விட்டுறது, அதுல ஒரு வெங்காயமோ தக்காளியோ போட்டுக்கன்னா அது ஃபுல் லோடு. மிக்சி பாத்திருக்கீங்களா வீட்டுல? எஸ் சார், எஸ் மிக்சி பாத்திருக்கீங்களா? மிக்சியை ஆன் பண்ணோம்னா வைங்களா, நோ லோடு எதுவுமே லோடு போடாம ஆன் பண்ணா நல்லா ஸ்பீடா போகுமா? அதுல போய் தக்காளி சட்னி தேங்காய் எல்லாமே போட்டு அரைச்சோம்னா லோடு. ஓகே, அப்ப ஸ்பீடு கம்மியாகும். இப்போ நோ லோட் டு ஃபுல் லோடு பை நோ லோடு, அதாவது நோ லோடு தான் வோல்டேஜ் ரெகுலேஷன். இது பர்சன்டேஜ் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேஷனுடைய ஃபார்முலா. ஓகே ஓகே. ஓகே, அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டர் இஸ் அ கான்ஸ்டன்ட் மே வோல்டேஜை வந்து மே அவுட்புட் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கிறதுனாடி இந்த மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, இதில் நீங்கள் ஜென்ரலாக ஓப்பன் சர்க்கியூட்டு ஷார்ட் சர்க்கியூட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு இருக்கு. நான் சிம்பிளாக சொல்லிட்டு நான் இப்போ முடிச்சிடறேன். ஓப்பன் சர்க்கியூட்டு இருக்கு, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட் ஷார்ட் சர்க்கியூட்டுன்னு இருக்கு. ஓப்பன் சர்க்கியூட்னா என்னென்னா, வோல்டேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கியூட்ஸில் அவுட்புட்டை ஓப்பனாக வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் ஓப்பன் சர்க்கியூட். இதில் பாருங்கள், சர்க்கியூட்ஸை ஓப்பனாக வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் ஓப்பன் சர்க்கியூட்ஸு, அதில் ஷார்ட் பண்ணோம்னா கரண்ட் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஷார்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஷார்ட் சர்க்கியூட் வந்து கரண்ட் அதிகமாக இருக்கும், ஓப்பன் சர்க்கியூட் வந்து வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். ஓப்பன் சர்க்கியூட் கேரக்டரிஸ்டிக்ஸை நான் சென்ட்ரலாக சொல்லிடுறேன். ஓப்பன் சர்க்கியூட்னா வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும், ஓப்பன் பண்ணி விட்டோம்னா வோல்டேஜு அதிகமாக இருக்கும். ஷார்ட் சர்க்கியூட்னா என்ன இருக்கும், கரண்ட் அதிகமாக இருக்கும், ஷார்ட் பண்ணுறதுனாடி அதை கரண்ட் அதிகமாக இருக்கும். இது ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பன் சர்க்கியூட்னா வோல்டேஜ் அதிகம், ஓப்பன் சர்க்கியூட். வோல்டேஜ் வந்து அதிகம், அதிகம்னா இப்படி மேலே போடுறது ஷார்ட் சர்க்கியூட். கரண்ட் அதிகம், கரண்ட்டு அதிகமாக இருக்கும். ஓப்பன் சர்க்கியூட்டில் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், கரண்ட்டு கம்மியாக இருக்கும். ஷார்ட் சர்க்கியூட்டில் கரண்ட் அதிகமாக இருக்கும், வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். அப்படி ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தா நீங்கள் அதை ஆன் பண்ணு. ஸோ ஓப்பன் சர்க்கியூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள், அதோடைய வேவ் ஃபார்ம் இருந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கிறீங்க. ஸோ ஓப்பன் சர்க்கியூட்டில் கரண்ட் வந்து ஜீரோவாக இருக்குது, வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் விடி இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஷார்ட் சர்க்கியூட் கேரக்டரிஸ்டிக்ஸில் அந்த சர்க்கியூட் பாருங்கள், ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த இதை ஷார்ட் பண்ணியிருப்பாங்க.
ஏதாவது ஓப்பனா விட்டு இந்த இடத்துல இந்த இங்க கையில தெரியுது பாரு. ஸ்டார்ட் பண்றதுன்னா சர்க்யூட்டை வந்து ஜாயின் பண்றதா? ஆமா, ஒரு இது ஒரு முனையும் இன்னொரு முனையும் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது. இந்த கோடு ஓகே, போட்டு கோடு போட்டிருக்க தெரியுதா? சுவிட்ச் ஆன் பண்ற மாதிரி. ஆமா, ஸ்டார்ட் பண்ணிடு. ஓகே ஒரு நீங்க வீட்லயே ஒரு கயரையும் எடுத்து இன்னொரு இடத்த கரண்ட் அதிகமாயி ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா. அதான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஷார்ட் ஓகே. இந்த ஷார்ட் சர்க்கியூட்ல கரண்ட் அதிகமா இருக்கும், ஓபன் சர்க்கியூட்ல வோல்டேஜ் அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க வோல்டேஜ் வந்து ஷார்ட் சர்க்கியூட்ல ஜீரோவா இருக்கு, மித்ததுல கரண்ட் வந்து அதிகமா இருக்கு. ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் ஈக்குவல் டு ஐஎல் லைன் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் லோடு கண்டிஷன். லோடு கண்டிஷன் ஸ்டார் டெல்டா கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட்ஸ்ங்கிறது ஒரு இதுல பார்த்திருக்காங்க. ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட்னா இந்த மாதிரி இருக்கும், சிங்கர்னஸ் ரியாக்டர்ஸ், அதாவது ஒரு இதுல ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ரியாக்டன்ஸ்க்கு பேர் தான் ஆர்ஏ, ஐஎல், ஐஎல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் எனது ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட்ஸ். ஈக்குவலண்ட்னா ஒரு சர்க்கியூட், இப்போ ஈக்குவலண்ட்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களை எப்படி சார் கருப்பா சுத்த முடிய தாடி வச்சிருக்கா தான் ஈக்குவலன்ட். ஒரு மனுஷனை ஒரு சிம்பிளா சொல்றதுக்கு பேர் தான் ஈக்குவலன்ட். ஸோ ஒரு சர்க்கியூட்டை சிம்பிளா சொல்றாங்க. அதுல என்னென்ன மெயின் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா, ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இண்டக்டன்ஸ் எக்ஸ்எல்ங்கிறது இண்டக்டன்ஸ், லைன் இண்டக்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஈக்குவலன்ட் சர்க்கியூட்ஸ். அப்புறம் பவர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, பவர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. பவர்ங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும், வோல்டேஜ் கரண்ட் ஐவிசி கோல்ட்டு விசி கோல்ட்டு ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு சிங்க்ரோனஸ் மிஷினுடைய மெயின் பார்ட் வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ பவர் சீக்வல் டு விஐ காஸ் பை, பவர் சீக்வல் டு இதுதான் உங்களுக்கு முக்கியம். பவர் சீக்வல் டு விஐ காஸ் பை அப்படின்னு சொல்லாங்க. இதுல இருந்து என்ன சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் அவுட்டுக்கு சொல்லிட்டு விஐ காஸ் பை, அதுலேருந்து பவர் ஐ காஸ் பை சீக்வல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ சைன் பை இக்குவல் டு எக்ஸ்எல் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக விஐ காஸ் பை அது மட்டும் ஞாபகம் வச்சு, விஐ காஸ் பை பவர் சீக்வல் டு ஜென்ரலாக வி ஏ டிசி பவரை பி ஈக்குவல் டு விஐன்னு சொல்லுவாங்க. விஐங்கிறது கரண்ட் அண்டுங்க, ஏசி பவரை விஐ காஸ் பை. பவர் ஃபேக்டர் இருக்குன்னா ஏசி, இது டிசி, இது டிசி பவர், பைங்கிறது என்ன சார் அது? இது ஏசி பவர். இல்ல பை எதை குறிக்கும்? என்னப்பா பை எதை மீன் பண்ணுது இங்க? ஆங்கிள், 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 ஆங்கிள். ஆங்கிள் டிடி. இப்போ ஜீரோ டிகிரினா தீட்டா. யூனிட்டி பவர் ஃபேக்டர் இருக்கும், 60 டிகிரினா அந்த மாதிரி இருக்கும், 60 90 டிகிரி ஆங்கிள். அந்த வேவ் ஃபார்ம் இருக்கு பாருங்க, இந்த வேவ் ஃபார்ம், ஆமா இந்த வேவ் ஃபார்ம்ல ஆங்கிள் இருக்கு. இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி, இது 360 டிகிரி. இந்த ஆங்கிள் ஓகே. இடையில இருக்குன்னா 60 டிகிரி, இது இந்த மாதிரி இருக்கு 90 டிகிரி, அந்த மாதிரி இருக்கிறது. அந்த ஆங்கிள் போட்டீங்கன்னா பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். வோல்டேஜ் அண்ட் கரண்ட் விட வாட் இஸ் த பவர்? ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். லைட்டாக ஒரு ப்ரீஃப் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். இருக்கீங்களா சின்னசாமி சார்? இருக்கு சார், சொல்லுங்க சார். ஓகே ஓகே சின்னசாமி சார், இன்னைக்கு நாங்கள் என்னென்ன நடத்தினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி சர்க்கியூட்ஸில் மூணு ரெண்டு பவர் சப்ளை வருது. ஒன்று த்ரீ ஃபேஸு, சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு சொன்னால், ஏன் சார் த்ரீ ஃபேஸ் அதிகமாக பயன்படுத்துறீங்கன்னா, அதிக லெவலில் நம்ம பவர் தேவைப்பட்டுச்சுன்னா த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ணுறோம் கம்பேர்ட் டு சிங்கிள் ஃபேஸ். சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை எங்கே சார் எங்கே யூஸ் பண்ணால், நம்ம வீடு சின்ன கமர்ஷியல் அப்ளிகேஷன், சின்ன கமர்ஷியல் அப்ளிகேஷனுக்கு சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை போகலாம். த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளை எங்கே சார் இருக்குன்னா, மாலு, மோட்டார் ஆப்ரேஷன்ஸு, அப்புறம் இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கெலாம் எங்கன்னா த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். இந்த த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளையில் என்ன எப்படி சார் இருக்கும் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை போகலன்னா,
சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளைல பி அண்ட் என்னன்னு இருக்கும். பிங்கிறது ஃபேஸ், என்னங்கிறது நியூட்ரலா இருக்கும். த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளைல என்ன, ஆர் ஒய் பி அப்படின்னா ஆருங்கிறது ஒயர், ஆருங்கிறது ரெட்டு, பிங்கிறது ப்ளூ, ஒய்ங்கிறது எல்லோ. இந்த மூணு ஃபேஸ் ஃபேஸ்ன்னுதான் அந்த ஆர் ஒய் பின்னு சொல்லிடுறோம். ஒவ்வொரு ஃபேஸும் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்கும். ஒவ்வொரு ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்கும் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டாக இருக்கும். அதுக்கு படத்தில் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஓகே. அப்புறம் அந்த த்ரீ ஃபேஸ் சப்ளைல கனெக்ஷன்ஸை பொறுத்து ரெண்டு டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்டார் கனெக்ஷன், இன்னொன்று டெல்டா கனெக்ஷன். இந்த ஸ்டார் கனெக்ஷனில் என்னென்னா, ஸ்டார் கனெக்ஷனில் கரண்ட் வந்து அதிகமாக தேவை. ஏன் ஸ்டார் கனெக்ஷன் தேவைப்படுதுன்னா, கரண்ட் அதிகமாக தேவைப்படுற இடத்துல ஸ்டார் கனெக்ஷன், வோல்டேஜ் அதிகமாக தேவைப்படுற இடத்துல டெல்டா கனெக்ஷன் இருக்காங்க. அப்போ ஸ்டாரில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று லைன் வோல்டேஜ், லைன் ஃபேஸ் வோல்டேஜ்னு இருக்குது. இன்னொன்று லைன் கரண்ட்டு, ஃபேஸ் கரண்ட் இருக்குது. அப்போ ஸ்டாரில் கரண்ட் அதிகமாக இருக்கிறனாடி கரண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 ஃபேஸ் வோல்டேஜ்னு இருக்கும். அப்புறம் டெல்டாவில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ஈக்குவல் இருக்கும். லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கும். லைன் கரண்ட் ஈக்குவல் டு √3 ஃபேஸ் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இதை வச்சு, இந்த கனெக்ஷனை வச்சு ஒரு உற்பத்தி பண்ணுற ஏசி வோல்டேஜ் உற்பத்தி பண்ணுறது எதுனா ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆல்டர்னேட்டர் வந்து சிங்கரனஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அல்லது ஏசி ஜென்ரேட்டர்னு இருக்குது. இந்த ஏசி ஜென்ரேட்டர், சிங்கரனஸ் ஜென்ரேட்டர், ஆல்டர்னேட்டர் வந்து ரெண்டு பார்ட்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று ஸ்டேட்டார், இன்னொன்று ரோட்டார். இந்த ஸ்டேட்டார் வந்து ஸ்டேஷ்னரி பார்ட்னு சொல்கிறோம், ரோட்டாருங்கிறது ரொட்டேட்டிங் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேட்டாரில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால், ஸ்டேட்டார் ஃப்ரேம், ஸ்டேட்டார் கோ, ஸ்டேட்டார் வைண்டிங் இருக்குது. ரோட்டாரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டைப் ஆஃப் ரோட்டார்ஸ் இருக்குங்க. சேலியன் போல், நான் சேலியன் போல், அல்லது சிலிண்ட்ரிக், நான் சிலிண்ட்ரிக்கல், சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னு நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ரோட்டார்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த சேலியன் போல்னா என்ன அப்படின்னா, போல்ஸ் வந்து ப்ரொஜெக்டடாக இருக்கும், போல்ஸ் வந்து ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். இன்னொன்று டயாமீட்டர் வந்து அதிகமாக இருக்கும், ஆக்சியல் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். சாலியன் போல் வந்து லோ ஸ்பீடில் இருக்கும், 1000 ஆர்பிஎம் டு 1500 ஆர்பிஎம் வரை இருக்கும். நான் சாலியன் போல்ஸ் இது, அது சிலிண்ட்ரிக்கல் போல்ஸில் என்னென்ன அப்படின்னா, இந்த போல்ஸ் டயாமீட்டர் வந்து கம்மியாக இருக்கும், ஆக்சியல் லென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1500 to 3500 ஆர்பிஎம் வந்து இதாக இருக்கும். 3000. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலியன் போல், நான் சேலியன் போல் பார்த்துட்டு அதோட ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். அது ஸ்டார் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, டெல்டா எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னால், அதுக்கடுத்து அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா, ஓப்பன் சர்க்கியூட், ஷார்ட் சர்க்கியூட்ஸ் இருக்கான். ஓப்பன் சர்க்கியூட்டில் வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும், கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஷார்ட் சர்க்கியூட்டில் வந்து என்னன்னா, கரண்ட் அதிகமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் கனெக்ஷன்லேயும் டெல்டா கனெக்ஷன்லேயும் பவர் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பவர்ஸ் இருக்குது. பவர்ஸ் ஈக்குவல் டு 3 VI காஸ்பைன் இருக்கும், இன்னொன்று √3 VL IL காஸ்பைன் இருக்கும். அதே மாதிரி டெல்டாலையும் பவர் வந்து சேமாக தான் இருக்கும். இதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கோம் கனெக்ஷன்ஸில். ஜென்ரலாக பவர்ஸ் ஈக்குவல் டு VI காஸ்பை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் பவர் ஃபேக்டர் வந்து மூணு டைப் ஆஃப் பவர் ஃபேக்டர், லாகிங், லீடிங் அண்ட் யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஒன்று 164, இன்னொன்று 165வது கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸில் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை செக் பண்ணிக்கிறீங்க. செக் பண்ணிவிட்டு என்னென்னு சொல்லுங்கள். இதோட கிளாஸை முடிச்சுக்கலாமா சார்? ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. என்ன சாமி சார்? இது திருப்பி மோட்டர், ஏசி டிசி மோட்டர் வரப்ப என்ன ப்ரீஃப், என்ன டீடைல்டா பாப்போமா? யாரு நீங்க கேக்குறது? யாரு? அதெல்லாம் நாங்க கொஞ்சம் டீடைலா பாத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த வீடியோஸ் பாத்துட்டு சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க திரும்ப நாங்க உங்களுக்கு டீடைலா சொல்றோம். வீடியோஸ் நாங்க இதுவரை நடத்தினதுல எல்லாம் பேட்டரிஸ் நடத்தி இருக்கோம், ஏசி ஜெனரேட்டர், டிசி ஜெனரேட்டர், டிசி மோட்டார், ஸ்டார்டர் நடத்தியிருக்கோம், ரெசிஸ்டர், இண்டக்டர், பேரலல் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் நடத்தியிருக்கோம். அப்புறம் லாஜிக் கேட்ஸ் நடத்தியிருக்கோம், அப்புறம் டிரான்சிஸ்டர் நடத்தியிருக்கோம், டயோட்ஸ் நடத்தியிருக்கோம். அதெல்லாம் நீங்க பாருங்க, பார்த்துட்டு அதுல உங்களுக்கு புரியல இதெல்லாம்
ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். உங்களுக்கு திரும்ப வேணா நாங்கள் ஒரு ட்ரைம் நடத்தி பார்க்கலாம். ஓகே சார். ஓகே சார் ஓகே நம்பர் சிஸ்டமில் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சொல்லுங்க. சார் நம்பர் நம்ம சிஸ்டம் அப்போ நடத்தினதா? ஓகே ஆமாம் சொல்லுங்க. ஆமாம் அதில் என்ன சார் லாஜிக் கேட்ஸ். இந்த டெசிமல் டு ஆக்டல், ஆக்டல் டு டெசிமல், நம்ம வந்து ஆமாம் பைனரி ஆமாம். பைனரி டெசிமல் ஆக்ட் இது மட்டும்தான் மாற்றியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் எல்லாமே நடத்தினது மாத்திருக்குமே நிறையா. இல்லை மாற்றியிருக்கோம், அதாவது கொடுத்தது வந்து இப்போ டெசிமல் கொடுத்துட்டு நமக்கு ஆக்டலோ கொஸ்டின்ஸ் இல்லை. மோஸ்ட் ப்ராபப்லி அதுல தான் கேட்டுக்கிருக்காங்க. ஓகே ஓகே இல்லை சார், எனக்கு என்ன ஒரு டவுட்னா எக்ஸாடெசிமல் இல்லை வந்து ஆக்டல் கொடுத்துட்டு பைனரியாவோ இல்லை டெசிமலாவோ மாற்ற சொல்லி கேட்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட், ஏன்னா நம்ம அதை பண்ணலை. அது ஈஸி தானே உங்களுக்கு. எதனாலும் பைனரியை மாத்திட்டா அதுல இருந்து அப்படியே டக்குன்னு ஹெக்ஸாடெசிமல் மாத்திருங்க. அதாவது ஹெக்ஸாடெசிமல் இன்னொன்று என்னது சார் நம்ம பார்த்தது என்னென்ன நம்பர் டெசிமல் சிஸ்டத்தில் இருக்கு? பைனரி, டெசிமல் பைனரி ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் நாலு இருக்கு. ஆக்டல்னா 3 நம்பர்ஸ் எடுத்துக்கணும், ஆமாம் ஹெக்ஸாடெசிமல்னா 4 நம்பர்ஸ் எடுத்துக்கணும் ஹெக்ஸாடெசிமல். பைனரியை மாற்றும் போது. ஓ ஓ ஓகே 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 அதான் பேசிக் கான்செப்ட். ஆக்டல்னா 3, ஹெக்ஸாடெசிமல்னா 4 நம்பர்ஸ் எடுத்து. ஓகே ஓகே இந்த நம்பர்ஸ் இன்னும் டைம் கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அந்த விரிவாக அவங்க நோட் ஷீட்ஸ் அனுப்புகிறேன். சரி சார் ஓகே. அந்த மாதிரி அப்புறம் கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி அப்புறம் கொஸ்டின்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. அது சரி கூட சார் சம்மளை நம்ம டிவைட் பண்ண முடியுமா தெரியும். சரி சரி ஓகே சார். அப்புறம் இன்னொரு டவுட் சார், சொல்லுங்கள். நம்ம அந்த பேட்டரி பார்த்தோம்ல சார், என்ன பேட்டரி? பேட்டரி பேட்டரி ஆமாம் அதில் வெட்டு ட்ரை அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆமாம் ஆமாம் அதில் ஒன்றும் இல்லை சார், ஒரு காமன் டவுட் தான் என்னென்னா ஆனோடு கேத்தோடு இருக்குல்ல சார், அது வந்து சம் ஆஃப் த புக்ஸில் ரெஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சார்ஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்சஸ் ஆகுது, டிஸ்சார்ஜிங்கில் வந்து கேத்தோடு பாசிட்டிவாகவும் சார்ஜில் வந்து கேத்தோடு வந்து நெகட்டிவாகவும் இருக்குது. பட் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்புறது வாய்ப்பு இருக்குது சார், சார்ஜிங்னு மென்ஷன் நம்ம பண்ணி கேட்பாங்க. ஜென்ரலாகவே இது பார்த்துருக்கீங்களா? பேட்டரி எடுத்து பாருங்க என்ன இருக்கு. ஆனோட கேத்தோடுங்கிறது என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் இருக்கு கேத்தோடு. அதான். அதில் வெட்டு ட்ரையில் வந்து கொஞ்சம் அந்த ஆப்ரேஷன் மட்டும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே 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 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நிறையா இருக்கு. உங்கள் சிலபஸ் வந்து கம்மி. நீங்கள் டிப்ளமா சிலபஸ் இருக்கு பார்த்தீங்களா? எலக்ட்ரிக்கல் ட்ரைவ்ஸ்ன்னு படிச்சிருக்கீங்களா? எலக்ட்ரிக்கல் புக்ஸில் ஆமாம் எலக்ட்ரிக்கல் புக்காக யாராவது பசங்க டிப்ளமா பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சரி சார் எலக்ட்ரிக்கல் ட்ரைவ்ஸ்னு ஒரு புக்ஸ், சின்ன புக்ஸ் இருக்கு, சரி சார் ஓகே அது வாங்கி பேட்டரி மட்டும் படிங்க. அதில் இருந்து போதும், அவ்வளோ பேட்டரி இல்லை, அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. சரி ஓகே சார் ஓகே ஒரு ஓகே 10-15 இது எல்லா பசங்க உங்கள் பசங்களே எலக்ட்ரிக்கல் ட்ரைவ்ஸ்னு ஒன்று இருக்கு, சரி சார் ஓகே ஓகே எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸில் எலக்ட்ரிக்கல் ட்ரைவ்ஸில் அதில் பேட்டரி பற்றி கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பாங்க. அது பேசிக் பேட்டரிக்கு போதும். சரி சார் ஓகே உங்கள் அதில் கொஸ்டின்ஸை நீங்கள் செக் பண்ணி நம்ம அந்த இதில் பார்த்தோம்னா பேட்டரி கொஸ்டின்ஸ்லாம் அதில் நம்ம பார்த்தோம்னு தெரியல சார் பார்த்துருக்கோமே. 4-5 கொஸ்டின்ஸ் பார்த்தோம் பேட்ரிக்ஸ். ஓகே உங்களுக்கு வேணால் அந்த கொஸ்டின்ஸை கட் பண்ணி நான் அனுப்புகிறேன். சரி சார் ஓகே கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன இன்னைக்கு பார்த்தது ஒரு 2 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அது 164, 165. சரி சார் சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் 164, 165 சொல்லவா உங்களுக்கு புரிச்சுக்கிறீங்களா?